ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபாதர். நெட் ரொம்ப சரியில்லாததுனால சந்தோஷம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்கு ஆமா அதை நீங்களே என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். ஆமா ஆமா அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம பேசுறத ரெக்கார்ட் பண்றத யாரும் விரும்ப மாட்டாங்க. இல்ல இல்ல, நான் நான் வந்து என்கிட்ட வந்து ஐயா நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, சாதி பாக்குறது தப்புன்னு சொல்றீங்களே, அதுக்கு பைபிள்ல வசனம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு டியூ ரெஸ்பெக்டோட கேட்கும் போது, அதுக்கு நான் ஐ வில் கிவ் இனஃப் டைம். ஆக்சுவலி சும்மா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அசிங்க அசிங்கமா திட்டி கிடக்குறவங்கள்ட்ட எல்லாம் பேசுறதுக்கு நேரம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் அதை நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன்னா ஏத்துக்கலாம், அடுத்த விஷயம். ஆனா அந்த உங்களுடைய டிபியில இருந்து எல்லாத்துலயுமே வந்து அந்த அந்த மனித நேயம் மேலோங்குது இல்லையா. நாங்க அனுபவிக்கிற கஷ்டம்னு ஒரு வேர்டு போட்டிருந்தீங்க, இந்த சாதி மறுப்பாளர்கள் நாங்க அனுபவிக்கிற கஷ்டம்ட்டு ஒரு அது பயங்கர டச்சிங்கா இருந்தது. இது வந்து உள்ளபூர்வமா இருக்கிறவங்களாலதான் பண்ண முடியும். நாங்க ஒவ்வொரு நாளும் கொடுமை அனுபவிக்கிறோம் கிறிஸ்தவங்க கிட்ட. கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு கொடுமைவாதிகள்ங்கிறது உங்களுக்கு தெரியாது சாமி. நாங்க ஒவ்வொரு நாளும் கொடுமை அனுபவிக்கிறோம். இது ரெக்கார்ட் ஆகாது ஃபாதர், நீங்க தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் சாதி வரி பிடித்த கிறிஸ்தவர்களால் இன்று சாதி மறுப்பு கிறிஸ்தவர்கள் நாங்கள் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதை உணரும் போதுதான் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட யூதர்களால் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன உளைச்சல் அடைந்திருப்பார், துன்புறுத்தப்பட்டிருப்பார் என்பதை வேதனையோடு யூகிக்க முடிகிறது. அகத்தியம். ஆனா நிறைய பேர் வந்து இயேசு வந்து இறைத்துவதற்கு கிடையாது, அவர் ஒரு புரட்சிவாதி நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது பல விதத்துல ஆட்கள் பேசுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் கிடையாதுன்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல, கடவுள் கிடையாதுன்றத மீறி அவர் ஒரு புரட்சிவாதின்றதை ஏத்துக்கிறீங்களா? ஆமா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெண்ணை வந்து உங்கள் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதலாவது கல் எடுத்து எறியட்டும் சொன்னது ஒரு புரட்சி தானே? புரட்சி, ஓகே. உங்களுக்கு உள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது பழைய ஏற்பாட்டுல இருக்கும் தானே? இல்ல, புதிய ஏற்பாட்டுல இருக்குது. பழைய உடன்படிக்கை அப்படி கிடையாது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும்ன்றது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு இருக்குது. சரி, ஆனா நமக்கு உள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற வசனம் வந்து பைபிள்ல பழைய பழைய ஏற்பாட்டுல கிடையாது, புதிய ஏற்பாடுல இருக்கு. உங்களுக்கே இல்லாட்டினா கூட வித்தாவது கொடுன்ட்டு. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லாம இருந்தா கூட உனக்கு உள்ளவற்றை விற்று தரித்திரருக்கு கொடு. ஓஹோ, பயங்கரமா இருக்கு. மலைப்பிரசங்கம்னு இருக்குது இல்லையா, அதை பத்தி மட்டும் பேசினாலே வாழ்நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம். ஆனா அதை மட்டும் யாரும் தொடர மாதிரியே தெரியல. அவங்க அதை தொட்டுட்டாங்கன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள சாதி இருக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா, சாதி எதற்காக தேவை அப்படின்னு நம்முடைய முற்பிதாக்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் நினைத்தார்களோ அந்த தேவை இப்ப கிடையாது. கிடையாது, அதுதான் உண்மை. அது அதுதான் சொல்றேன், அப்ப தொழில் இருந்தது, அப்ப அவங்க வந்து அது வம்சமா வந்தாங்க, அவங்களுக்கு அது பிரச்சனையே தெரியல. அதுல பிறந்தவங்க அதை பண்ணாங்க, அவங்க வந்து அதை கஷ்டமா நடக்கல, அதை வந்து ஒரு டார்ச்சர் பண்ற மாதிரி மனித மனநிலை மாறல. இப்ப மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு அரசியல்வாதி வீட்டுல யாரோ ஒருத்தங்க வேலை செஞ்சாங்கன்ட்டு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணாங்கன்னு நியூஸ் வந்துச்சு இல்லையா. அப்ப வேலை செய்யறதே தப்புன்னு அர்த்தம் கிடையாது இல்ல, அந்த மனோபாவம் தான் மாறணும், அந்த அகங்காரம். ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு மகாத்மா காந்தியே ஒரு காரணம். ஏன்னா அவரை வந்து அஹிம்சைன்னு நாம சொன்னா கூட அவர் உண்மையில அஹிம்சை கிடையாது, எதிர்க்கதான் அவர் கத்து கொடுத்தாரு. அவர் வந்து திருப்பி அடிக்க சொல்லாட்டினா கூட நீ வாங்கிக்கோ, ஆனா அவனுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இரு, அவனுடைய பொருளை எல்லாம் கொளுத்திக்கிட்டே இரு, அவனை வந்து இரிட்டேட் பண்றது. இதை வந்து இயேசு போதிக்கல. அதுதான் நான் சொல்றேன், அந்த டிஃபரன்ஸ் தான் சொல்றேன் ஃபாதர், அது உங்களுக்கு புரியுதா? இயேசு வந்து நீ வாங்கிக்கோ, திருப்பி அடிக்காத. அப்படி இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வாங்கிக்கோ திருப்பி அடிக்காதேன்னு சொன்னாலும் இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் போது, இயேசு கிறிஸ்து பிலாத்து அடிக்கும் போது எதுக்காக என்ன அடிக்கிற அப்படின்னு கேக்குறாரு.
கேக்குறாரு, அது ஓகே கேக்குறாரு. பட் அவர் ஏதாவது பேசிட்டேனாக்கா நான் எதை தப்பா பேசினேன்னு சொல்லு, இல்லன்னா நீ எதுக்கு அடிக்கிற அப்படின்னு இயேசு கேள்வி கேட்டாரு. அப்ப அவருடைய பட் இருந்தாலும் டீச்சிங்ஸ் வந்து அது வேற மாதிரி தானே இருக்குது. அதாவது ஒரு என்னை நான் குற்றம் செய்யாமலேயே நீங்கள் அடிக்கிறீர்கள் அப்படின்றத சொல்லணும், சொல்லணும். பட் அதை வந்து வன்முறையாக சொல்லல. எப்படிங்க வன்முறையா சொல்லல அவரு? அதனால சொல்றேன், இப்ப ஒரு பொண்ணு வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படும் பொழுது நீங்க தப்பு பண்றீங்க, உங்க உங்க மகள்னாக இந்த மாதிரி பண்ணுவீங்களா? எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு இருக்கு, நீங்க அனுப்பிட்டு இருக்கீங்களே, உங்க மகளுக்கு இப்படி அனுப்புவீங்களா? உங்க உங்களுடைய பேத்திக்கு இப்படி அனுப்புவீங்களா? உங்களுடைய அம்மாவுக்கு இப்படி அப்படி ஒரு இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புவீங்களா? இப்படிப்பட்ட ஒரு படத்தை அனுப்புவீங்களா? இப்படி ஒரு கேவலமா நீங்க இப்படி போன் பண்ணி பேசுவீங்களா? இப்படிப்பட்ட ஒரு 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 ரீதியா பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்டுன்றத நான் சொல்ல விரும்புறேன். ஓகே, அது ஓகே, அது அது வந்து 1-to-1. ஆனா அத ஒரு கூட்டம் சேர்த்துட்டு போய் எதிர்க்கிறதுன்றது வந்து கூட்டம் சேர்த்து எதிர்க்கிறதுனாலயே இப்ப நான் என்ன சொல்ல அப்படின்னாக்க, ஒரு ஆளு தனியா போய் நியாயம் கேட்க போனா கொண்டுடுவாங்க அப்படின்னா கூட்டம் சேர்த்து தான் போய் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அதனால வர பாதிப்பு அதிகம் இல்லையா? என்ன பாதிப்பு வரும் நினைக்கிறீங்க? கவலைப்படுறீங்க பிரதர்? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உதாரணத்துக்கு ஃபாதர், அதாவது சரவணன், நான் என்ன சொல்லுனா ஒரு வன்னியர், அவன் கொலை வெறி பிடிச்ச ஒரு வன்னியர், சரி ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அல்லது தேவர் அல்லது ஏதோ ஒரு மறவர், சரி ஓகே, பயங்கரமா கொலை வெறி பிடிச்சவங்க, அவங்களுக்கு கொலை செய்வது சாதாரண விஷயம். சரி, அப்படிப்பட்டவங்க வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நாம போய் நின்னுகிட்டு தனியா போய் நின்னுகிட்டு அவன் மாட்டணும்னு சொல்றீங்க? இல்ல அப்படி சொல்லல, தெரியல சரவணன், அப்படி சொல்லல ஃாதர், நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம நீங்க அதாவது பைபிள்ல வந்து கிறிஸ்தவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு, அது வந்து அன்பா இருக்கணும்ன்ற அர்த்தத்துல தானே ஃாதர்? இல்ல இல்ல, அன்பு ஒன்றா இருக்க வேண்டுமானால் அன்பாக இருக்க வேண்டும், அன்பு இல்லாம ஒன்னா இருக்க முடியாது. அதான் அது அன்புக்காக சொன்னது. பட் ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய என் பிள்ளைய பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் போராடுவது சரியா தவறா? என் பொண்ண வந்து போற வழியில யாரோ மிரட்டுறாங்க, மிரட்டும் போது என் பிள்ளைய பாதுகாக்கிறதுக்காக நானும் என் மகனுமா என் பிள்ளைய கொண்டு விடக்கூடிய இடம் வரை, அவ வண்டி ஏற இடம் வரைக்கும் நான் கொண்டு விடுவது சரியா தவறா? பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரிதான், அதே மாதிரிதான் நீதியை கேட்கும் போதும் 3 பேர் சேர்ந்து கேட்கறதோ, 30 பேர் சேர்ந்து கேட்கறதோ, 300 பேர் சேர்ந்து கேட்கறதோ, இது டிபெண்டிங் அப்பான் தி இன்டென்சிட்டி ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் அஃபெக்டிங் தி பப்ளிக். நீங்க பாதிப்புக்கு உட்படுத்துகிறவர்கள், தி ஒன் ஹூ இஸ் அஃபெக்டிங் அதர்ஸ், அடுத்தவர்களை பாதிப்புக்கு உட்படுத்தவருடைய அந்த பாதிப்பினுடைய இன்டென்சிட்டிக்கு தக்கவாறு அதை எதிர்க்கிறவருடைய அளவு அதிகரிக்கலாம் குறையலாம். அதாவது ஃபாதர், நீங்க சொல்ற மாதிரி இது கடவுளுடைய சித்தம் தான், நான் மறுக்கல. பெரியார் வரது இருக்கட்டும், அம்பேத்கர் வரதா இருக்கட்டும், அமெரிக்கால நடந்த புரட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் கடவுளுடைய சித்தம் தான், அது இல்லைன்னே சொல்லவே இல்லை. ஆனாலும் கடவுள் நம்ம வந்து நம்மை அப்படி பண்ண சொல்லல, தனிப்பட்ட முறையில நமக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு வந்து அநியாயம், இது வந்து அநியாயம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில இப்ப பிராமணர்கள் வந்து பார்த்தாலே சாணார்களை பார்த்தால் தீட்டு இப்படின்ற கொள்கை தவறான கொள்கை அப்படின்றத ஒரு பத்திரிகையில் எழுதுவதும், ஒரு பத்திரிகையில் எழுதும் போது அதை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை, திரும்ப திரும்ப அதுதான் பேசுறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம ஒரு 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 கலெக்டரேட்டுக்கு பக்கத்துல போய் நின்றுகிட்டு இது ஒரு மோசமான இது, இது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும், சட்ட திருத்தம் செய்து இந்த கொடுமை இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணி, இப்ப இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம்ங்கிறது வந்து 1950 வந்துச்சு நினைக்கிறேன், அது வருவதற்கு இந்த 1950 வந்துச்சு நினைக்கிறேன், அந்த சட்டம் வந்ததுக்கு பிறகு எவ்வளவோ பெரிய மாற்றம் வந்திருக்கு. இல்ல அது எதுவுமே தப்புன்னு சொல்லல, தடுப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி 8,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா? அப்போ சட்டங்கள் சாதாரணமா சட்டம் ஏற்றுவாங்களா? ஒருத்தம் போனா சட்டம் ஏற்றுவாங்களா? இப்ப ஒண்ணு வேண்டாம், சாதியற்றவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கள், சாதி வேண்டாம் என்று சொல்கிறவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள், எனக்கு சாதி வேண்டாம் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் சொல்கிறார், ஏன்னா கிறிஸ்தவத்துக்கும் சாதியத்துக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப அவருக்கு சாதியற்றவர் என்று சான்றிதழ் கொடுங்கள் அப்படி சொன்னா அரசாங்கம் கொடுக்க மறுக்கிறது. இது தவறுன்னு நான் சொன்னா, நான் தனியா நின்று சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு ஒண்ணு வேலைக்கு ஆகாது. அவங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா,
அந்த கீழ் ஜாதி இருக்கிறவங்களுக்கான பெனிஃபிட்ட வந்து பறிப்போகுது. அதாங்க நான் சொல்றேன், இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பெனிஃபிட்ட நான் பறையன் என்று அழைக்கப்பட விரும்புகிறேன் என்று சொல்றவர்களுக்கு பறையன் என்ற பெயரிலேயே கொடுத்து விடுங்கள். ஆனால் எனக்கும் சாதியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார்களே, இந்துக்களிலும் இஸ்லாமியர்களிலும் கிறிஸ்தவர்களிலும் பௌத்தர்களிலும் நாத்திகர்களும் எனக்கு எனக்கும் சாதியத்துக்கு சம்பந்தமே கிடையாது, எனக்கு இனிமே சாதி இல்லை, இந்தியர்களுக்கு இனி சாதி தேவையில்லை, நான் எந்த சாதியத்தையும் சார்ந்தவன் அல்ல, தேவையும் இல்லை. ஆனால் எங்க அப்பா ஒடுக்கப்பட்டது உண்மை, எங்க அப்பா என்னுடைய முற்பிதாக்கள் ஒடுக்கப்பட்டது உண்மை, நான் ஏழையாக இருக்கிறேன். ஒரு ஆளு சாதி பார்க்காம இருக்கிறாருங்கிறதுக்காக பெனிஃபிட்டே தேவையில்லை அப்படின்னு அநியாயமான சட்டம் அது ஆக்சுவலா. அப்ப என்ன அதுவும் இருக்கக்கூடாது இதுவும் இருக்கிறது இல்ல இல்ல அப்படி இல்ல. ஒரு ஒரு ஆளு வந்து எனக்கு சாதி தேவையில்லைன்னு சொல்றேன் வந்து இந்த தலித்துகள்னா யாருங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியல ஆக்சுவலா. அது புரியுது ஃபாதர். இப்ப என்னன்னா அந்த ஜாதி இல்லைன்னா இவங்க ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவருன்னு அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? இல்ல இல்ல ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்காக வேண்டிய இல்ல, சாதி அற்றவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுத்துருங்கன்னு கேக்குறேன். அப்ப இதை சாக்கா வச்சுட்டு பிராமணர்கள் இது இல்லாதவங்களும் வந்துட்டாங்கன்னா பிராமணர்களுக்கு இது இந்த இடஒதுக்கீடு கிடையாது. சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த நாலு பிரிவிலையும் உள்ள சாதியற்றவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. ஜாதியை மட்டும் விட்டுட்டு பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணுன்றீங்க. இல்ல அதுவும் தேவையில்லை, நான் காஸ்ட்னு ஒரு கேட்டகரியை உருவாக்குங்க. சரி ஓகே ஓகே, நீங்க வந்து ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறீங்க. பட் ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு அரசியலுக்குள்ள வராமலே அழைச்சிட்டு போகணும்னு நினைச்சா, ஆனா ஃபாதர் கிட்ட அது எடுபடல. இல்ல அப்படி இல்ல, நான் அரசியல்வாதி அல்ல, ஆனால் மக்களுடைய மூணு வேளை சோறுக்கு உள்ள அரசியல் இருக்குது. புரிஞ்சுதா? மக்கள் மூணு வேளை சோறு கிடைக்கணும்னா அவங்களுக்கு அரசியல் தேவைப்படுகிறது. சரி சரி சரி. இன்னொரு விஷயம் ஃபாதர், இப்ப வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த இந்த தலித் அதை பத்தி ஒரு நான் காலையில நான் போன ரைட்டிங் அதை எழுதுனேன். தற்போது தலித் பஞ்சமர் சண்டாளர் தீண்டத்தகாதோர் பட்டியல் இனத்தோர் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் என்று அழைக்கப்படுவோரின் மூதாதையர்கள் நிஜத்தில் சாதியத்தின் தாய் கொள்கையாகிய வர்ண படிமான கொள்கையை இந்தியாவில் ஆரியர்கள் புகுத்திய நாட்களில் அதை எதிர்த்து நின்றவர்கள். இதனாலேயே அவர்கள் அவர்ணர்கள் அல்லது வர்ணமற்றவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் சாதி மறுப்பாளர்கள் ஆவர். இவர்கள் வர்ண படிமான வட்டத்துக்கு வெளியே நின்றதால் ஆதிக்க சாதியினர் இவர்களை வன்மையாக கொடுமைப்படுத்தினர். இதெல்லாம் ஆதாரம் எங்க இருக்கு? இருக்கு 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 இருக்கு, ஆதாரம் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்ல மனிதர்கள் எழுதி இருப்பாங்க அது ஓகே, பட் ஒரிஜினலா நடந்தத யார் பார்த்தாங்கன்றேன். நம்ம ஆத்மாக்கள் சூப்பரா எழுதுவாங்க. லேவி கோத்திரத்தை யாராவது பார்த்தாங்களா? லேவியர் கோத்திரம் இல்ல, நான் கேக்குற மோசே யாராவது பார்த்தாங்களா? பார்க்கலதான். அதை வச்சு ஒரு புக் எழுதி இருக்காங்களே நியாயப்பிரமாணம், அது வந்து அப்பவே எழுதுனது. இப்ப நீங்க சொல்றது எதுவும் அப்பவே எழுதுனது கிடையாது. இல்ல அந்த புக் அப்ப கூட தப்பா யாரும் எழுதி இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தன் சும்மா ஒரு புக் எழுதி விட்டுருப்பான். சரி, அது வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், நாம் எந்த கருத்தை யார் சொன்னாலும் சரி, என்னுடைய மனசாட்சிக்கு ஒத்து வருகின்ற கருத்தாக இருக்குமானால் அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு மனசாட்சிக்கு ஒத்து வராத கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது, அதற்கு நானும் பொறுப்பல்ல. சரி ஓகே, அது புரியுது. இப்ப பாருங்க, இப்ப வந்து இவர்கள் வந்து சாதி அற்றவர்கள். ஆக்சுவலா இந்த கருத்தை நீங்க என்கரேஜ் பண்ணணும். ஆக்சுவலா நீங்க அவர்கள் வர்ண படிமானத்துக்கு வட்டத்துக்கு வெளியே நின்றதால் ஆதிக்க சாதியினர் இவர்களை வன்மையாக கொடுமைப்படுத்தினர், எங்களுக்கு சாதியம் தேவை இல்லை என்று எதிர்த்து நின்றோரில் ஒரு பிரிவினர் ஒடுக்குமுறைகளை தாங்க முடியாமல் மலைகளுக்கு ஓடினர், அவர்கள் தான் தற்போதைய பழங்குடியினர். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இதை நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கும் பொழுது இது பெரியார் இயக்கத்தோட சேர்ந்துடாதா? என்ன சொல்றேன் அப்படின்னா, பெரியார நம்ம எதுக்கு முழுசா பகைக்கணும்? என்னன்னா நம்ம கடவுள் பக்கம் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பதிலாக டிராக் மாறி போற மாதிரி. இல்ல இல்ல, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் மக்களை நம்ம கொடுமைப்படுத்தக்கூடியவங்களை வச்சு வேடிக்கை பாக்கலாமா என்ன? என்னுடைய பார்வையில நீங்க ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்ல நினைக்கிறேன். நான் நிஜமா தாழ்த்தப்பட்டவர் தான்.
நீங்க தாழ்த்தப்பட்டவர் ஆனால், நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் ஆனால் இரண்டாவது கேட்டகரி, எந்த பாதிப்பையும் சந்திக்காதவராக இருந்திருக்க வேண்டும். அப்படி சந்திக்கிற யாரையுமே நான் பார்த்ததே இல்லையே, எல்லாமே தாழ்த்தப்பட்டவர் தான். இல்லங்க, இதே மண்ணில தான் லட்சக்கணக்கான பேர் தாழ்த்தப்பட்டவர்கள் கூரை. நீங்க இந்த அந்த பேரனது கூரைகள் கொளுத்தப்பட்டது அந்த தர்மபுரியில. தர்மபுரியில வன்னியர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவருடைய ஆயிரக்கணக்கானவருடைய கூரைகளை கொளுத்தினார்கள், வீடுகள் கொளுத்தப்பட்டது. இது வந்து ஃபாதர், இது ஒரு மனிதனுடைய வக்கர குணம் இல்லையா? அப்ப அந்த வக்கர குணத்தை தானே நாம நீக்கணும். வக்கர குணம் இருக்கிற வரைக்கும் அந்த ஜாதி இல்லாதனால அதான ஃபாதர் பண்ணுவாங்க. ஜாதி இல்லாதனால நீக்கணும்னா இது வக்கர, இது நான் கேக்குறேன் இன்னைக்கு. நீங்க சாதி பாக்குறது தப்பு, இது மனிதனுடைய வக்கர புத்தி. இது வந்து கடவுள், நிஜமான கடவுள் இப்படி சாதி அடிப்படையில கொடுமைப்படுத்த சொல்லவே இல்லை அப்படின்னு தானே இவரும் நான் பேசுறேன். அப்படிதான் நான் பேசுறேன். பெரியார் என்ன சொன்னாரு? அப்படித்தான், இதுதான் ஆன்மீகமானால் நான் கடவுள், கடவுளே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கரெக்ட் தான் ஃபாதர். நான் என்ன சொல்றேன்னா, இது இந்த ஜாதின்னு இல்லை, அந்த வக்கர குணம் உள்ளவன் ஜாதியே இல்லாம அமெரிக்கால போறதால அதான் பண்ணுவான். அமெரிக்கால ஜாதி கிடையாது ஃபாதர். தினம் தினம் ஸ்கூல்ல துப்பாக்கி எடுத்துட்டு போய் குழந்தைங்களே சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் கேக்குற கேள்வி, அவங்களுக்கு ஜாதி இல்லாம எப்படி அந்த வக்கர குணம் வந்து? அமெரிக்கர்கள் செய்வது சரி என்று சொல்கிறீர்களா? ஜாதி இல்லாமலே அவங்களுக்கு எப்படி வக்கர குணம் வந்துச்சுன்னு நான் கேக்குறேன். ஐயா, நான் கேக்குற கேள்வி, நான் கேட்ட சிம்பிள் கேள்வி என்னன்னா, அமெரிக்கர்கள் அடிமைகளை, கருப்பர்களை அடிமைப்படுத்தினார்கள், வரலாறு சொல்லுது. ஏகப்பட்ட மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள், கொலை கூட செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் வந்து கரெக்ட்ன்னு சொல்றீங்களா? இதெல்லாம் கரெக்ட் தாங்க அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் ஹிஸ்டரிய பேசல ஃபாதர். இப்ப குழந்தைங்க ஸ்கூல்ல துப்பாக்கி எடுத்துட்டு போய் சொல்றாங்கல்ல, அதை சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் வந்து என்னன்னா, தவறை தவறு என்று சுட்டிக்காட்ட நாம் மறுப்போமானால் அந்த ஆன்மீகம் ஒரு நாள் நிச்சயமாக மக்களால் புறக்கணிக்கப்படும். கிறிஸ்தவத்துக்குள்ள, கிறிஸ்தவத்துக்கு எங்க ஊர், நான் பேசிக்கலி ஃப்ரம் நாகர்கோயில் சார், நான் வந்து நாகர்கோயில்காரன். அப்ப நாகர்கோயில்ல சானார் அப்படின்ற ஜாதி மக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் அங்க இருக்கிறவங்க. இந்த சானார்கள் எல்லாம் பார்த்தால் தீட்டு என்று ஒடுக்கப்பட்டவர்கள் இந்துக்களாக இருக்கும் போது. சரி சரி, அப்ப அவங்களை காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தவங்க யாருன்னா இந்த மிஷினரிகள். ஓகே, புரிஞ்சிட்டீங்களா? அப்ப மிஷினரிகள் அவர்களோடு இணைந்து நின்றவரில் ஒருவர் தான் நம்முடைய சாமி தோப்பு ஐயா அப்படின்றவர். அவங்க எல்லாம் கூட நின்றுதான் இந்த இந்த பெரிய யுத்தத்துல கலந்து கொண்டு இவங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு வியூல பார்த்தா இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க, யாரையும் நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல தப்பு. ஆக்சுவலா நான் சொல்றேன், நீ கீழ் ஜாதி என்று சொல்வதே தவறுன்னு சொல்றேன். ஒரு சாதி, அந்த சாதிக்க பெயரே உனக்கு தேவையில்லைன்ற பறையன் என்ற பெயர் நீ உனக்கு யார், நான் கேட்கிறேன், ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் மொத்த உலக மக்களும் வந்திருக்கிறார்கள் என்ற அந்த இறையியலை நீ நம்புவது உண்மையானால் நீ எப்பொழுது நாடாராக மாறினாய்? நீ எப்பொழுது பறையனாக மாறினாய்? உனக்கு பறையன் என்று உன்னை அழைக்கின்ற உரிமை கொடுத்தது யார்? இல்ல, அது வந்து அது ஒரு ஜாதியுடைய பேரு. ஆனா அந்த ஜாதி எப்போது மனிதன் ஜாதி அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் வர்ண அடிப்படையில் பிரித்தே படைக்கப்பட்டான் என்ற நம்பிக்கை இந்துத்துவ கொள்கை. நான் பின்பற்றுவது ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் மொத்த உலக மக்களும் வந்திருக்கிறார்கள். அந்த ஆதாமை கடவுளே தன் கையால் நேரடியாக படைத்தார். இதை எல்லாவற்றையும் நம்பக்கூடிய கிறிஸ்தவன் எப்பொழுது இந்த 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 பறையராக மாறினான்? சொல்றது புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த தொழிலுக்கு பேர், அந்த தொழிலை செய்பவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட தொழிலை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களானால், நாடார் என்ற சாதிக்கு எந்த தொழில் கொடுக்கப்பட்டது? மல்லர் என்ற சாதிக்கு எந்த, சக்கிலியர் என்ற சாதிக்கு எந்த தொழில் கொடுக்கப்பட்டது? வெள்ளாளர் என்ற வேளாண் கொடுக்கப்பட்டது கிடையாது ஃபாதர். அதை செய்தவர்களுக்கு அப்படி ஒரு பேர், அடிப்படையில் பிரித்து படைத்தார் அப்படின்னு பகவத்கீதை 3வது சாப்டர் 13வது ஸ்லோகம் கண்டிப்பா அதுல சொல்லிருக்கு ஃபாதர். ஆனால் அதுக்கான அர்த்தம் யாருக்கும் தெரியாது. இப்ப நீங்க சொன்னீங்களா, பைபிள்ல நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாதுன்றது உண்மை. இல்ல, நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். கடவுள் கடவுளே மனிதனை சாதி அடிப்படையில் பிரித்தே படைத்தார் அப்படின்னு பகவானே சொல்றாரு அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? கண்டிப்பா பகவானே சொன்னா அதை எதிர்க்கணும்னு தோணுன்றது உண்மை. ஆனால் அவர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொல்றேன். நான் வந்து இதை வந்து படத்தோட காட்டி சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, ஒரு 5000 வருட காலச்சக்கரம் இயங்குது. இயேசு கிறிஸ்துக்கு முன், இயேசு கிறிஸ்துக்கு பின் நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா?
அது வந்து ஒரு காரணத்தோட தான் பிரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 500 வருடத்திற்கு முன்பு இதே பூமி சொர்க்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்துல இருந்து அது ஒரு சிம்பாலிக்காவே ஒரு சிலுவையில தொங்குறது வந்து ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் இனி இந்ததான் நிலைமைன்றதுதான். அதனாலதான் இயேசு சொல்றாரு, நான் என்னை நினைச்சு நீங்க அழுவாதீங்க, உங்களை நினைச்சு அழுங்க, ஏன்னா இன்னும் போக போக உலகம் மோசமாக போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப சொர்க்கத்தை பற்றி எந்த வேத புஸ்தகத்திலும் இருக்காது. ஏன்னா ஒரு பக்கத்துல முடிஞ்சிடும். பைபிள் குரான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல அவர் கனியை சாப்பிட்டார், கடவுள் டென்ஷன் பார்ட்டி தொடச்சிட்டாரு நரகத்துக்குன்னு இருக்கும். சோ அப்ப இந்த விஷயத்தை இப்ப உண்மையிலே கடவுள் யார்கிட்ட பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் யாவால் கிட்டதான் நேரடியா பேசுறாரு. ஏன்னா கடவுளுடைய வேலையே ஹெவன்லி காட் ஃபாதர் தான், சொர்க்கத்தை படைக்கிறது தான். அப்ப சொர்க்கத்துக்கான விஷயத்தை சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் கிட்டதான் பேசியிருப்பார் இல்லைங்களா? சோ அப்ப அங்க பேசினது வந்து அங்க மறைக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம்தான் இரண்டாம் வருகை இயேசுவும் இயேசுன்ட்டு கிறிஸ்தவர்கள் நம்புறதும் கல்கி பகவான் இறுதியில் வருவாருன்னு நம்புறதும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா கடவுள் வராரு இறுதியில, அவர் வந்து சொல்ற விஷயத்தான் நாங்க இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ஆதாம் கிட்ட கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட விஷயமா இருக்குது. ஆனாலும் சில விஷயங்களை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆதாம் யாவால் டிரெஸ்ஸோட இல்ல, சோ டிரெஸ் நிர்வாணமாக இருந்தவர்கள் தங்களுடைய அந்தரங்கத்தை மூடும் பொழுது கடவுள் வந்து கனியை சாப்பிட்டாருன்னு கண்டுபிடிச்சி துரத்திடுறாரு. இப்ப வந்து அப்ப கடவுள் வந்து நிர்வாணமாக இருக்கிறத தான் பார்க்க விரும்புறாரா? இல்ல இல்ல, மனிதனுக்கு வந்து டிரெஸ் தேவைப்பட்டதே எதற்காக? இப்போ கடவுள் என்னுடைய கைய பாக்குறாரு, கடவுள் என் காலை பாக்குறாரு, நான் வந்து நிக்கர் போட்டிருக்கேன், இப்ப நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், நான் வந்து டிஷர்ட் போட்டிருக்கேன், டிஷர்ட்ல என்னுடைய முட்டி கையில இருந்து எல்லாமே வெளியே தெரியதான் செய்யுது. கடவுள் என் தலைய பாக்குறாரு, கடவுள் என் கைய பாக்குறாரு, கடவுள் என் காலை பாக்குறாரு, எல்லாமே வெளியே தெரியதான் செய்யுது. சில நேரத்துல நான் தூங்கும் போது சட்டை போடாம தூங்குறேன், அப்ப கடவுள் என்னுடைய உடம்பு முழுவதும் பாக்குறாரு, என்னுடைய அண்டர்வேர் பகுதி தவிர பாக்கி எல்லா பகுதியையும் கடவுளே பாக்குறாரு. பாக்கலாமா? கடவுள் பார்க்கலாமான்னு கேட்கிறேன், நான் கேட்கிறேன் கடவுள் பார்க்கலாமான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம், ஆமான்னு சொல்லலாம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, கடவுளுக்கு வந்து நிர்வாணம் ஒண்ணு கிடையாது. கடவுளுக்கு கடவுளுடைய பார்வையில நிர்வாணம் அப்படின்னு எல்லாத்தையும் படைச்சதே அவர் தானே, புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஒரு பெற்ற தாயினுடைய பார்வையில் தனக்கு தன்னுடைய வயிற்றுல பிறந்த குழந்தை நிர்வாணமா தான் படுத்திருக்குது. அந்த குழந்தை ஆம்பளை குழந்தையா இருந்தா கூட அதுக்கு மேல எந்த உணர்வும் உருவாகாது. அதை விட உணர்வான வயசாக பையனுக்கு வயசாக சொல்றேன், அதே மாதிரிதான் கடவுள், கடவுளுடைய சிந்தையும் கடவுளுடைய பார்வையில் அனைத்து மனிதரும் நிர்வாணமா தான் இருக்கிறோம். ஹார்ட்டே பார்க்க முடியும்னா உடம்ப பார்க்க முடியாதா என்ன? அப்ப கடவுளும் மனுஷனை வந்து நிர்வாணமா தான், கடவுளுடைய மனுஷன் டிரெஸ் போட்டா மனுஷனுடைய உடம்ப கடவுள் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களோ? இதே விஷயம் இந்து மதத்திலயும் இருக்கும். அங்க நிர்வாணமாக படைத்த அதே விஷயம்தான் இந்து மதத்துல வந்து கௌரவர்கள் எல்லாம் பாண்டவர்கள் கிட்ட தோல்வி அடைந்த பிறகு சாகாவரம் வேணும்ன்றதுக்காக அந்த மூத்தவன் துரியோதனனை வந்து துரியோதனனுடைய அம்மா காந்தரி என்ன சொல்லாங்க, நீ நிர்வாணமாவான்னு கூப்பிடுவாங்க. இதே விஷயம்தான் அங்க நடக்கும். நிர்வாணமா வரும்போது கிருஷ்ணர் வந்து என்னடா இவ்வளவு பெருசா வாழ்ந்துருக்கிற, அம்மா முன்னாடி போய் நிர்வாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் ஒரு வாழை இலைய வச்சு மூடிட்டு போவான். போன உடனே அவங்க அது வரைக்கும் அவங்க இந்த உலகத்தையே பார்க்க மாட்டாங்க, கண்ணை மூடி இருப்பாங்க. கண்ணை திறக்கும் போது எந்த இடத்தை அவங்க பார்க்கலையோ அதன் மூலமாகத்தான் அவன் வந்து இறப்பான், மற்ற இடம் ஃபுல்லா வஜ்ரமா மாறிடும். சோ அந்த தொடைப்பகுதியில தான் பீமன் அடிச்சு சாகடிப்பான். சோ அப்ப இன்னும் அம்மா முன்னாடி நிர்வாணமா நிக்கணுமா, கடவுள் முன்னாடி நிர்வாணமா நிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சோ இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அது வந்து மேல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பத்தி பேசல, ஆத்மாவுக்கு மேல போட்டிருக்கிற உடம்புன்ற ட்ரெஸ்ஸை பத்தி பேசுது. அங்க சொர்க்கத்தில் உடல்ன்ற உணர்வு இல்லாமல் ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. அந்த ஆத்மா பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனாலதான் அங்க கொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. சோ இந்த ஆத்மான்ற உணர்விலேயே தான் முதல் 2500 வருடம் இதே பாரத பூமி இருக்கும். இந்த பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அதனாலதான் நம்ம அறியாமல் பொன்னுலக பாரதம் சொல்றோம். இந்து மதத்துல மட்டும் இத்தனை கடவுள்கள் இருந்தது காரணம், அவங்க கடவுள் கிடையாது, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள், நாம தான், வேற யாரும் இல்ல, நாம தான் அப்படி இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை கலியுகத்தின் இறுதியில கடவுளே அந்த பரமபிதா கர்த்தர் அல்லாஹ் சிவபெருமான் சொல்ற அந்த ஒரே கடவுள் வரார். இவங்க மட்டும்தான் பிறவி எடுக்காதவர்கள், தாயின் கர்ப்பத்தில் ஒருபொழுதும் பிறக்காதவர்கள். அந்த சிவலிங்கம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய உயிர் புருவத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கு, அது மாதிரி சிவத்தந்தை செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு.
அவர் கடைசியின் ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல கடனா எடுக்கிறார். ஏன்னா தாயின் கர்ப்பத்தில் அவர் ஒருபோதும் பிறப்பதில்லை. இன்னும் கேட்டீங்கன்னா கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய உண்மையான அர்த்தம் அதுதான். அவர் வந்து சிகப்பு வெள்ளை கலந்த ட்ரெஸ் போட்டிருப்பார். அப்ப இறைவன் செம்பன் நிறமான ஒரு ஒளி உலகத்துல இருந்து அந்த ஒரு வயோதிகர் உடல்ல வர்றார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்ன்ட்டு பைபிள் குரான்ல போட்டிருக்குது. அப்ப இதுக்கு முன்னாடி மனிதர்களே கிடையாதானா, மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த கலியுகத்தின் இறுதியில இதை புதுப்பிக்கிற ரெனியூவல் ஆஃப் தி வேர்ல்ட் கிறிஸ்டின் சொல்றாங்க. அதை ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு ஒரு முறை சிவபெருமானே வந்து பண்றார். ஒருத்தர் உடல்ல வந்து இந்த ரகசியத்தை சொல்றாரு, இந்த பூமியை வந்து சொர்க்கமாக தான் நான் படைத்தேனே தவிர நீங்க சயின்ஸ்ல படிக்கிற மாதிரி காட்டுவாசியா நான் படைக்கல, ஒரு ஓரினம் மூயிர் இப்படியெல்லாம் வரல, அனைத்தும் நிரம்பிய சொர்க்கமாக நான் படைத்தேன், தங்க செங்கலால் கட்டப்பட்ட மாட மாளிகையில நீங்க இருந்தீங்க, சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிச்சது, சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கை சாப்பிடணுன்ற எண்ணம் இருக்காது. இது பைபிள் குரான்லயும் இருக்குது. சோ மனிதர்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாவரத்தை உணவாக படைத்தேன் முதல் அத்தியாயத்திலே இருக்கும். சோ அப்படித்தான் கடவுள் படைக்கிறார் இந்த பூமியை சொர்க்கமாக இருக்கும்போது. அப்ப நாம அப்ப வந்து பயங்கர அழகாக இருப்பாங்க. ஆனால் யாருக்குள்ளேயும் காமம் வரவே வராது. ஏன் வராதுன்னா அவங்களுடைய கவனம் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ட்டு புருவ மத்தியில நட்சத்திரம் மாதிரி இருக்கிற நான் இந்த உடலை ஒரு கருவியாக கொண்டு செயல்படுகிறேன். அதே மாதிரி மற்றவர்களை பார்க்கும் போதும் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. அப்ப ஆத்மாவில கவனம் கொடுக்கும்போது உடலில் கவனம் செல்லாது. இன்னொரு விஷயம், ஆத்மாவிலே கவனம் இருக்கும்போது ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அதை தான் இந்து மதத்துல பேரின்ப நிலைன்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது வார்த்தை. காமம் இல்லாவிட்டால் இனப்பெருக்கமும் இல்லை. எப்படி இருக்கும் அப்படின்னா இனப்பெருக்கம் இருக்கும். அதனாலதான் இந்து மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா மந்திரத்தினால பிறந்தாங்க அப்படின்ட்டு இருக்கும். அது எப்படி அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அதுதான் யோக பலம், எண்ணத்தின் சக்தி. பரிசுத்தமான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும்தான் அப்படி பிறந்ததாக இருக்கும். ஆனா அந்த தேவதைகள், சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் அத்தனை பேருமே அப்படி இருந்ததுனாலதான் அவங்களை கோயில் கட்டி கும்பிடுறாங்க. நம்மை அறியாமலே நமக்கு தெரியல. இப்ப காந்தியை என்னதான் நீங்க உயர்ந்தவர்னு சொன்னாலும் ஒண்ணு அவருக்கு ஆறு கால பூஜை நடக்கிறது கிடையாது, பெரியாருக்கு அப்படி எல்லாம் பண்றது கிடையாது. ஆனா தெரியாமலே பண்ணா கூட அவங்க அதற்கு தகுதியாக ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கிறாங்க. சோ அதுதான் தேவதைகள். அப்படி வாழ்ந்த நாம ஐயா குஷ்புக்கே கோயில் கட்டிச்சு கும்பிடுறாங்க ஐயா. ஆறுகால பூஜை எல்லாம் நடக்கிறது கிடையாது. கோயில் இருக்குது, ஆறுகால பூஜை எல்லாம் நடக்கிறது கிடையாது. டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப இப்ப ராகாலம்னா புரியல, ஆறுகாலம்னா புரியல. 6 டைம்ஸ் நடக்கும் பூஜை. ஒரு ஒரு டைம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இடைவெளிக்கு ஒரு தடவை பூஜை நடந்துட்டு இருக்கும் விஷ்ணு கோயில் எல்லாம். சோ இந்த மாதிரி விதிபூர்வமாக பூஜை எல்லாம் நடக்காது. சும்மா பேருக்கு சொல்லலாம், அமிதாப் பச்சனுக்கு கூட கட்டியிருக்கிறாங்க, சீரடி சாய்பாபாவுக்கு நிறைய கோயில் இருக்குது. பட் விதிபூர்வமான பூஜை அலங்காரம் எல்லாம் இருக்காது. சோ சொர்க்கத்தின் தேவதைகளுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, காமம்னா என்னன்னே தெரியாம பரிசுத்தமா இருந்தாங்க. காமம் மட்டும் இல்ல, கோபம், பற்று, பேராசி, அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஆனா அங்கேயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த முதல் மகாராஜா தான் ஸ்ரீநாராயணன். அதனாலதான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயில இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதாவது சொர்க்கத்தின் வாசலை திறந்தால் முதலில் ஆட்சி செய்பவர் அவர்தான். சோ அப்படி இருக்கிறவங்களுடைய வம்சம் தான் அந்த நாராயணனுக்கு பிறக்கிறவங்க 2ம் நாராயணன், 3ம் நாராயணன், இப்படி 8 நாராயணன். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற 8 வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலட்சுமின்றாங்க. இந்துக்கள் யாருக்குமே இது தெரியாது, தெரியாமதான் கும்பிட்டு இருக்காங்க. இது வந்து முதல் யுகம், சத்தியுகம். அடுத்தது திரேதா யுகத்துல இதே மாதிரி ராமர் சீதையுடைய ஆட்சி இருக்கும். இந்த முதல் 2500 வருஷம் எந்த மதம் ஜாதி எதுவுமே இருக்காது. ஆனால் வேலைக்காரர்கள்லாம் இருப்பாங்க. அந்தந்த வேலை செய்யறவங்க, ராஜாவுக்கு பிறந்தவன் தான் ராஜாவா இருக்க போறான், ஒவ்வொரு துணி துவைக்கிறவன் தான் துணி துவைக்க போறான், எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாமே தன்னுடைய குழந்தை மாதிரி ராஜாராணி பாத்துக்குவாங்க. அவங்களுமே ராஜாராணியை அப்பா அம்மா அன்னதாத்தான் வாங்க. சோ இப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் படைக்கிறார். அங்க யாருக்குமே பெரிய கஷ்டமான வேலையெல்லாம் இருக்காது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு 1000 வேலைக்காரங்க இருந்தா என்ன வேலை செய்வாங்க? அது ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு குடும்பம் மாதிரி இருக்கும். 2500 வருஷத்துக்கு இந்த 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இறங்குது. எப்படி ஒரு செல்போன் சார்ஜ் குறையுதோ அதே மாதிரி இறங்கிக்கிட்டே வரும்பொழுது உடல் உணர்வுக்கு வர்றான். உடல் உணர்வுக்கு வரும்போது முதல் முதல்ல அவன் செய்யற பாவம் என்னன்னா, தன் மனைவியை பார்க்கும்போது இவ அழகா இருக்கிறா இல்ல அப்படின்னு ஸ்லைட்டா எண்ணம் வருது. அதுதான் முதல் பாவம், காமம்ன்றது. முதல் முதல் அப்பதான் அவனுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே வருது, அது வரைக்கும் வரல. இது எப்படி நம்ம உணரலாம் அப்படின்னா, சின்ன குழந்தையில நம்ம கூட எவ்வளவு அழகானவங்களை பார்த்தாலும் நமக்கு எந்த விதமான சலனமும் வராது. ஆனா அந்த மாதிரிதான் சொர்க்கத்துல உள்ள எல்லாருமே இருந்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ சிறு பிள்ளையாக ஆகாமல் பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது என்று சத்தியமாக சொல்கிறேன்.
சோ அந்த மாதிரி குழந்தையாக கடவுள் இப்ப நம்மள மாத்துறாரு. கடைசியில வந்து சொல்றாரு, நீங்க உடல் ஆத்மான்றத மறந்து கொஞ்சம் கொஞ்சமா உடல் உணர்வு வரும்போது புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். இந்த புலனின்பம் எல்லாமே சிற்றின்பம், நம்மை ஏமாற்றக்கூடியது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆத்மா மயக்க நிலைக்கு போகுது. எது சரி எது தப்புன்னு தெரியாம நாம வந்து நம்ம ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக எது வேணாலும் செய்ய துணிகிறோம். நீங்க பாத்திருப்பீங்களா, ரஜினிகாந்த் வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு அந்த ரஜினிகாந்த் பொண்ணு வீட்டுல இருக்கிற நகையை திருடியே ஒரு பெரிய மாளிகையை கட்டிட்டாங்க இல்லையா. இந்த மாதிரி எல்லாம் முதலாளி கொடுமைப்படுத்துறதும் நடக்கும், தொழிலாளி ஏமாத்துறதும் நடக்கும். சோ இங்க பிரச்சனை முதலாளி தொழிலாளி கிடையாது, அவனுடைய குணம் கெட்டு போச்சு. அதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வு வந்துருச்சு. அந்த உடல்ன்ற உணர்வை இப்ப நீ நீக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கடவுள் இப்ப வந்து சொல்றாரு, மீண்டும் உன்னை ஆத்மான்னு நினைச்சு ஒவ்வொருத்தரையும் ஆத்மான் பாரு, சகோதரன் சகோதரின்னு கூட பார்க்காத சகோதரன் சகோதரன் பாரு. ஏன்னா சகோதரன் சகோதரின்ற உறவு கூட ஏமாத்திடுது இப்ப உங்களை. அதனால உடலை பார்க்க கூடாது. புருவமத்தில நட்சத்திரம் மாதிரி இருக்கிற அந்த உயிர் தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது அப்படின்ற உணர்வு உனக்கு இருந்துச்சுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வராது. சிவபெருமான நட்சத்திரம் மாதிரி நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் அமைதியாகும். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும், அதுல முக்கியமா உடலே நீ செத்துட்டேனே நினைச்சுக்கோன்ற, நீ செத்துட்ட வெறும் ஆத்மாவா இருக்கிற, உலகம் அழியும் போது எந்த நேரம் வேண்டுமானாலும் நான் கூப்பிடுவோம், நீ வர்றதுக்கு தயாரா இருக்கும். சோ அதுதான் பைபிள் வந்து அந்த மணமகள் கதை. நைட்டெல்லாம் கண் விழிப்பாங்க, கடவுள் வந்து திருடன் மாதிரி வந்து கூப்பிடும் போது டக்குன்னு வரவங்க போயிடுவாங்க, மற்றவர்கள் வர்றதுக்குள்ள கதவை சாத்திடுவாங்க. அப்ப முழுக்க அப்ப என்னன்னா, என் அப்பா என் அம்மா என் குடும்பம் என் ஜாதி என் மதம் நினைக்கிறவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. இங்க ஒண்ணுமே கிடையாது, நான் அதாவது கடவுள் என்னுடைய அப்பா, அவருடைய குழந்தை, அவருக்கு இல்லாத அக்கறை எனக்கா, அவருக்கு தெரியும் என்னென்ன ஜென்மத்துல என்னென்ன பாவம் பண்ணதுனால அவன் ஏழையா பிறந்திருக்கிறான், பண்ணதுனால கற்பழிப்பு நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இப்ப எனக்கு மகளா பிறக்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பெரிய காம கொடுன்னு எனக்கு மகளா பிறந்தா அவளுக்கு எதுவுமே நடக்காதுன்னு எல்லாம் கிடையவே கிடையாது, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் பைபிள்ல பக்கத்திலே உங்களுடைய தாய் தகப்பன் கணவன் மனைவி குழந்தை யாரு இருந்தாலும் நரகத்தீயில் வேவதை தடுக்க முடியாதுன்னு இருக்கும். அது எல்லாமே இப்ப நடந்துட்டு இருக்கிறது, இதுதான் நரகம். இப்பதான் கடவுள் சொல்றார், நீ என் நினைவுல இரு, உனக்கு உனக்கு வந்து உண்மையிலே சகோதர அன்பு இருந்துச்சுன்னா இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடு. ஏன்னா என் நினைவுல இருந்தாதான் இந்த நரகத்துல இருந்து அவன் தப்பிப்பான். ஏன்னா இது ஜெயிலு, நாம செய்த பாவத்திற்கான தண்டனை. சோ ஜெயில ஏன் ஏசி இல்ல, ஜெயில ஏன் ஒற்றுமை இல்ல இப்படின்னு சொல்றது புத்திசாலித்தனமா, அந்த ஜெயில விட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறது புத்திசாலித்தனமா. சோ இந்த நரகம்ன்ற ஜெயில் இததான் ராவணன் சொல்லுவாங்க. ராவணன் அப்படின்னா காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த ஐந்து விகாரம் ஆணிடமும், இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் பத்து தலை ராவணனே தவிர, ராமாயணத்துல சொன்ன மாதிரி பத்து தலையை தூக்கிட்டு எவனும் அலையில, அனைத்து மத வேதங்களும் சாத்தானால் உருவாக்கப்பட்டது, எதுவுமே கடவுள் உருவாக்கல. ஏன்னா கடவுள் உருவாக்கி இருந்தா நீங்க சொன்ன மாதிரி பழைய ஏற்பாடுல இப்படி எல்லாம் பண்ணிருப்பாரா, வெட்ட சொல்லுவாரா, இது சொல்லுவாரா, இதெல்லாம் வரும். சோ கடவுள் பண்ணல, அது அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுக்காக ஒரு ஆத்மா ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து வரும். அதுதான் இப்ப இயேசு உடம்புல வந்த ஆத்மா பரிசுத்தாவின்றாங்களே, அந்த ஆத்மாவுக்கு பேரு தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வந்து இயேசு உடலில் இந்த ஞானத்தை சொல்லுது. ஏன்னா அதுக்கு உடம்பு, இப்ப எப்படி சிவனுக்கு உடம்பு இல்லையோ அதே மாதிரி கிறிஸ்து ஆத்மா அப்போதைக்கு கடவுள் கிட்ட இருந்து வரும்பொழுது அந்த ஞாபகம் இருக்கும், அந்த ஞானம் கர்ப்பத்துக்கு போயிட்டா மறந்துடும். அதனால முதல் பிறவி மட்டும் இயேசு உடலிலிருந்து இந்த ஞானத்தை சொல்லிடும். அதுக்கப்புறம் இயேசு மறித்த பின்பு கிறிஸ்துவும் போய் மறுஜென்மம் எடுத்துடும், இயேசுவும் மறுஜென்மம் எடுத்துடுவார். சோ இயேசு எல்லாம் வந்து போப்பாண்டவரா, ஏன்னா அவங்க உருவாக்கி அந்த தர்மத்தை அவங்களே ஆட்சியும் செய்வாங்க. சோ அதுதான் போப்பாண்டவர் கீழே தான் ஆட்சி. என்னதான் நீங்க மற்ற அமெரிக்கா ஆண்டாலும் போப்பாண்டவர் சொல்றதுதான் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுமே நடந்துட்டு இருக்கு. இப்ப கடவுள் படைத்த உண்மையான சொர்க்கத்துக்கு நாம போகணும். இப்ப கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய தர்மம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2500 வருடத்துக்குள்ள வருது, அதாவது நரகம் ஆன பிறகு வருது. கஷ்டம் நீங்க சொன்னீங்களா, இயேசு வரும்போதே உலகம் மோசமா இருந்துச்சுட்டு, அதாவது நரகமாக இருந்தது. அப்ப உண்மையான சொர்க்கத்துக்குள்ள நாம போகணும்னா உண்மையான கடவுள் கொடுக்குற உண்மையான வழியை நம்ம ஃபாலோ பண்ணும். அது என்னன்னா, சொர்க்கத்தில் எப்படி காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்துச்சோ, அந்த நிலையை நீங்க அடையணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்மான்ற உணர்வு மட்டும்தான் தெரியணும், உடலே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க பயிற்சி பண்ணணும், அதுக்கு சிவனை நினைக்கணும். இதுதான் மோசஸ் வந்து அந்த ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வரும்போது முள்ளுக்காடு பத்தி எரியும், அங்கிருந்து குரல் வரும். இதோடைய அர்த்தம், நெருப்புல இருந்து குரல் வரல, அவர் பார்த்தது கடவுளை மட்டும் பார்க்கிறார். ஒரு வயோதிகர் உடல்ல தான் பேசுறாரு, ஆனா அவரு ஜோதியா பேசுறோம், அந்த ஜோதியைத்தான் நம்ம பாக்குறோம், அந்த நினைப்புலதான் நம்ம பாக்கணும். தவிர ஒரு தாத்தா பேசுறாரு, அவரு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு நீங்க நினைச்சீங்கன்னா, நிச்சய புத்தி இல்லைன்னா என்னடா எந்த மாதத்திலயும் காமத்தை விடுன்னு சொல்லல, கோபத்தை விடுன்னு சொல்ல, கருமீனை விடுன்னு சொல்ல, வெங்காயம் பூண்டை கூட விடுன்னு சொல்றாங்க இங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் கோடியில் சிலர் மட்டுமே
சொர்க்கத்திற்கு வருவாங்க. அதனாலதான் பாண்டவர்கள் வெறும் அஞ்சு விரல் இல்லையா, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். அங்க மொத்தமே 9 லட்சம் பேர் தான் மக்கள் தொகையே சத்தியுகத்தின் ஆரம்பத்தில். சோ அங்க வரணும் அப்படின்னா மக்கள் சட்டம், மக்கள் உலகம் எல்லாத்தையும் புத்தியில இருந்து நிக்கிட்டு நான் சொல்வதை மட்டும் கண்ணை மூடிட்டு கேளு. இப்ப உனக்கு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனா நீ செய்த பாவத்திற்கான பலன் தான் வருது. பல பேரை கொலை பண்ணிட்டு நம்மள கொலை பண்ணிட்டா கூட நாம பல பேரை கற்பிச்சு கொலை பண்ணதுக்கு அது ஈக்குவல் கிடையாது. அப்ப அதுக்கான தண்டனை அடுத்த ஜென்மம் நம்ம குழந்தையா இருக்கும்போது பாலியல் பலாத்காரமா இருக்கலாம், கைகால் இல்லாம பிறக்கலாம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிறப்புறுப்பு இல்லாம பிறக்கிறாங்க. பிறப்புறுப்பு இல்லாம பிறக்கிறதுனால நீங்க புரிஞ்சுக்கலாம், அதை வச்சுதான் நல்லா பாவம் செஞ்சிருக்குன்ட்டு. சோ இந்த கர்ம கணக்கும் மறுஜென்மமும் மற்ற மதங்களில் இல்லாத காரணத்தினால அவங்களால புரிஞ்சிக்க முடியல. எதனால இப்படி நடக்குதுன்ட்டு உங்க குழந்தை கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியாததுக்கு அதுதான் காரணம். சோ இப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, என் ஒருவனின் நினைவிலே இரு. கடவுள் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்க, அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அல்லது பரலோகம் ஒவ்வொரு மதத்திலையும் சொல்றோம். அந்த இறைவனை தான் அல்லாஹ் பரமபிதா அப்படி அது வந்து பக்தி மார்க்கத்துல எடுத்துட்டு வந்தாங்க, விஷ்ணுக்கு சொல்லிட்டாங்க அப்படி கிடையாது, அப்படி யாரும் கிடையாது. பரமபிதா தான் கரெக்ட். ஏன் பரமபிதா அப்படின்னா, இப்ப புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு புத்த மதத்தின் போதனை கொடுத்த புத்தர் தான் அப்பா. முஸ்லிம்களுக்கு நபி மூலமாக ஞானத்தை கொடுத்த ஜிப்ரேல் தான் அப்பா. கிறிஸ்தவர்களுக்கு இயேசு மூலமாக ஞானத்தை கொடுத்த கிறிஸ்து தான் அப்பா. ஆனா இத்தனை அப்பாவுக்கும் பிதாவாக இருக்கிறவர் பரமபிதா. இவங்களே ஞானம் கொடுத்தா பரமபிதா ஞானம் கொடுக்க மாட்டாரு, அவர் தானே ஞான கடல். அவரே நேரடியாக வந்து கடைசியில இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கடைசியின் ஒரு வருடம் ஆல்ரெடி 87 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் வருடம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை கூட நம்மளும் நிறைய பாவம் பண்ணிட்டு தான் வந்திருப்போம். இப்ப அது இல்லாம அழிக்கணும். இறைவனின் நினைவுல இருக்க இருக்க அது ஃபுல்லாவே உங்களுக்கு கட் ஆகுறது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பாவம் அழியுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் வந்து பல பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோ, அத்தனை பேருக்கும் நம்ம பார்த்தா எரிச்சல் வரும். ஆனா கிட்ட வரும்போது அந்த எரிச்சலை தூண்டிய குணம் ஏதோ ஒரு ஜென்மத்துல இருக்கும் இல்லையா, அந்த குணம் சுத்தமாறு மாறிட்டதை பார்த்துட்டு அவங்களே எட்ட போயிடுவாங்க. அதோட கணக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் மாமியார் மருமகள் என்ன பிரச்சனைனாலும் நீங்க அமைதியா பொறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் தான், ஏன்னா அவங்களாலே மாற முடியல. அவங்க மேல நம்ம கருணை தான் வைக்கணும் இல்லையா. ஒரு மேல் ஜாதிக்காரன் அடக்கிறான்னா எல்லா மேல் ஜாதிக்காரனும் அப்படி பண்றது கிடையாது, எவனோ ஒருத்தன் தான் பண்ணுவான். அப்ப இந்த பெரியார் மாதிரி ஆத்மாக்கள் என்ன பண்ணிடுறாங்க, இதை சாக்க வச்சு மனதுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்க வாழ்க்கையை அழிச்சுட்டாங்கன்றதுதான் உண்மை. உதாரணத்துக்கு இவ்வளவு தூரம் இல்ல, பெரியார் வந்து இவ்வளவு தூரம் சாதியினால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால், இவ்வளவு பிரச்சனை வருது நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சாலும், இந்த சாதிய ஒரு முடிவு கொண்டு வந்தோமே அப்படின்னு இந்துத்துவ தலைமைத்துவம் யோசிக்காத காரணம் என்ன? இல்ல, இந்து சாதிய ஒரு முடிவு கொண்டு வருவோமே, எதுக்கு சாதி தேவை? இப்ப ஐ எம் ஆஸ்கிங் யூ எ க்வெஸ்சன், டு வி நீட் காஸ்டிசம் எனி மோர்? நமக்கு இனிமேல் சாதியம் தேவையா? கண்டிப்பா தேவையில்லை, கண்டிப்பா தேவையில்லை. இப்ப நான் வந்து இப்ப நான் மெயினா சொல்ல வர்றது பிரதர் என்னன்னா, சரி இதை விட்டுருங்க, இந்தியாவை விட்டுருங்க. இப்ப வந்து இலங்கையில வந்து தமிழர்களை வந்து கொன்னாங்க, அதாவது ஒருத்தரை ஒரு போலீஸ்காரர் அடிக்கிறார், அவர் தமிழர், கொல்லப்பட்டவர் தமிழர். இதை பிரபாகரன் பாக்குறார். பார்த்த உடனே எல்லா தமிழருக்கும் இந்த நிலைமை தான், ஏற்கனவே அவருடைய அப்பாலும் பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க அவரை. இப்ப என்ன ஆயிடுது, டக்குன்ட்டு அவர் துப்பாக்கி தூக்குறாரு, ஒரு கும்பல் சேருது, தீவிரவாதி ஆக்குறாரு. இதோடைய ரிசல்ட் என்னாச்சு, ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அழிஞ்சதுதான் நடக்குது. கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்றது அந்த ஒருத்தனுக்கு மட்டும் கிடையாது, அவனை ஹீரோவா நினைக்கிற அத்தனை பேருக்கும் தான். அதே மாதிரிதான் இந்த மாதிரி எதிர்க்கிற அத்தனை பேரும் நிம்மதி இல்லாமல் தான் இருப்பார்கள். அதனால்தான் சமாதானம் உண்டாகட்டும் தான் இயேசு நபி இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, எது ஆனாலும் காரணம் இல்லாமல் நடக்காது, பிதாவின் சித்தம் இல்லாமல் நடக்காது. நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அமைதியா இருந்து உன்னுடைய குணத்தை மாத்திக்கோன்ற. இயேசுநாதர் கொல்லப்பட்ட காரணமும் ஒரு எதிர்த்ததுனால சொல்றீங்களா? இயேசுவை கொன்னது காரணம், இயேசுநாதர் கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஏன் இயேசு சாக வேண்டும்? அநியாயமான, அவரை விட தூய்மையா இந்த உலகத்துல யாரும் வாழவில்லை என்று பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பவித்திரமான ஆன்மாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோக முடிவு? அதுக்கு வந்து கடவுள் சொல்றாரு. ஏன்னா நான் சொல்றதோட இது நாங்க சொல்றது வந்து கடவுள் நேரடியாக பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்கிற ஞானத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் பிரதர். கடவுள் என்ன சொல்றாருன்னா, இயேசு உடம்பில் கிறிஸ்து வரும்பொழுது யாராலையும் கிட்ட நெருங்க கூட முடியாது, ஏன்னா அந்த தூய்மையான ஆத்மாவுக்கு அவ்வளவு பலம் இருக்கும்ன்றது.
அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். பைபிள்ல சொன்ன எல்லாமே உண்மைதானா, அவரை கல்லால அடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எழுதுனது மனிதர்கள் தான் இல்லையா? சோ அதனால அது உங்களுக்கு இப்ப ஏத்துக்க முடியாது. செய்யப்பட்டதெல்லாம் நேர்ல பார்த்த யூத பிலாசபி இந்த ஹிஸ்டாரியன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய புக்ல இது எழுதி இருக்குது. ஏன் இப்படிப்பட்ட மரணம்? அப்ப வந்து நீங்க கேக்குற கேள்வியுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, கடவுள் ஏன் இந்த அநியாயம் பண்ணார்? இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்துக்கு, ஒரு நல்ல ஆன்மாவுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான மரணத்தை? உடம்ப விட்டு ஆன்மா பிரியுது இல்லையா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய மரணத்தின் மூலமாக பிரியுது? கண்டிப்பா கண்டிப்பா, இதேதான் உங்க குழந்தை கேட்ட கேள்வியும். கும்பகோணத்துல குழந்தைங்க ஏன் எரியணும், எப்பதானே பிறந்துச்சு? அப்ப முன்ஜென்மத்தை பற்றி ஞானம் இல்லாததுனால வர கேள்வி இது இல்லையா? இயேசு முன்ஜென்மத்தில் என்ன பண்ணாரு நமக்கு தெரியுமா? இன்னும் கேட்டீங்கன்னா, இயேசு அந்த 33 வருஷம் என்ன பண்ணாருன்றதே பைபிள்ல இருக்காது. டைரக்டா 33வது வருஷத்துக்கு போயிடும், நடுவுல சர்ச்சுக்கு போனார், இங்க போனார்னு ஒரு 2-3 லைன் தான் வருமே, புல் வாழ்க்கையும் அதுல இல்ல. ஓகேங்களா? கடவுள் வந்து, கடவுள் இல்ல, இயற்கையாகவே பாவம் செய்யாமல் தண்டனை கிடைக்காது. ஒண்ணு, இயேசு பாவம் செஞ்சிருக்கணும்னு நீங்க ஏத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் கொல்லப்படலன்னு ஏத்துக்கணும். ஆனா இது ரெண்டும் ஒன்னா நடக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு ஆளு தவறு செய்யும் பொழுது அந்த தவறை செய்யாதீர்கள் அப்படின்னு ஒரு ஒரு ஆளு, ஒரு மனிதநேயமுடைய ஒரு மனிதன், சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு தீங்கு, அது தவறுதல் தவறு அப்படின்னு சுட்டிக்காட்டி அந்த தவறை தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார். மேலே பேருங்க ஓகே இல்ல, யாருடைய பேர் வந்துருக்கு? மணிகண்டன், மணிக்குமார். ஓகே ஓகே ஓகே. அநியாயமாக தெரியுது. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க அப்படின்னா, நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு நான் செய்த தவறுக்காக என்னுடைய பிள்ளைக்கோ என்னுடைய பேர பிள்ளைகளுக்கோ கொடுப்பது கூட என்னால முழுசா கஷ்டமா தான் இருக்குது அதை ஏத்துக்கிறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்து மதத்துல ஒருவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னா, அல்லது கஷ்டப்படுற ஒரு இனத்துல, ஆப்பிரிக்கா இனத்திலயோ, அமெரிக்கா கருப்பர்கள் இனத்திலயோ, அல்லது இங்க ஒரு ஜாதியிலயோ பிறக்கிறான் அப்படின்னா, அவன் எப்பவும் அப்படி பிறக்க போறது கிடையாது. எவன் ரொம்ப பாவம் செய்தானோ அப்பதான் வந்து அந்த ஜாதியில பிறக்கிறது இல்ல, அந்த ஜாதியிலும் கஷ்டப்படுற சென்சிட்டிவ் ஏரியா இருக்கு பாருங்க, அந்த ஏரியால பிறப்பான். அப்பவும் அவனுக்கு தண்டனை எப்ப தெரியுமா கிடைக்கும்? அவனால வந்து லவ் பண்ணாம இருக்கவே முடியாது. அந்த காமத்தினாலதான் அவன் தப்பு பண்ணியிருப்பான், அதனாலதான் அங்க பிறந்திருப்பான். இன்னொரு ஜாதி நம்மை கொலை பண்ணுவான்னு தெரிந்தாலும் அவனால லவ் பண்ணாம இருக்கவே முடியாது. சோ அதுதான் பாவம், மீண்டும் பாவம் செய்ய தூண்டும் இயேசு சொல்லியிருப்பார். ஒரு பாவம் மீண்டும் மீண்டும் உன்னை பாவம் செய்ய தூண்டும் இயேசு சொல்லிருப்பார். ஒரு பாவத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பழக்கமாகி உங்களால அந்த பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. அந்த பாவத்தை அடிமையாயிருக்கிறான், அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்றாரு, என்ன நடந்தாலும் என் நினைவுல மட்டும் இரு, நீ பாதுகாப்பா இருப்பன்றது. கடைசி நேரத்துல உலகம் சர்வசாதாரண கற்பழிப்பு நடக்கும். இயேசு காலத்தில் நடக்கல அந்த ஒரு உடம்புக்குள்ள 50 பிசாசு வந்துச்சுன்னு போட்டாங்க இல்லையா? பைபிள், ராமாயணம், மகாபாரதம், குரான், இதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, 2000 வருஷம் முன்னாடி நடந்துச்சுன்னு. இல்ல, இப்ப நடக்க போகுது, இனிமேல்ட்டு நடக்க போகுது. அது தீர்க்க தரிசன புத்தகம், அது நடக்க போறத முன்கூட்டி சொன்னது. இப்ப பாப்பீங்க, 50-60 ஆத்மா ஒரே ஆத்மாக்குள்ள பூந்துட்டு, என் உடம்புக்குள்ள ஒரு காம கொடுற ஆத்மா பூந்து என் தங்கச்சியே கற்பழிக்கும். அப்ப நான் திருந்துவேன், ஐயோ காமம் எவ்வளவு பெரிய தப்புன்னு. அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன், கடவுள் இதுக்காக தானே படைத்தாரு, பைபிள்ல சொல்லி இருக்குதே, இப்படி எல்லாம் காமத்துல வச்சுக்கலான்ட்டு, அது தப்பு இல்லையே, ஏன் பைபிள் இப்படித்தானே சொல்லுது. ஆனா கண்ணு முன்னாடி உங்க உடம்ப வச்சே உங்க தங்கச்சியை கற்பழிக்கும் போது உங்களுக்கு காமம் எவ்வளவு அருவறுப்பானதுன்னு தெரியும். இதுதான் கடவுள் கொடுக்கிற தண்டனை, கடைசியில நடக்கும். அதுதான் இல்ல, ஒரு மனிதன் தன்னுடைய தங்கையை திருமணம் செய்ய கூடாது அப்படின்றது எப்படி இத தவறுன்னு நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? லேவியராகும் 18வது அதிகாரத்துல அப்படி போட்டிருக்கு. இங்க திருமணத்தை பத்தி பேசல, இங்க திருமணத்தை பத்தி பேசல இல்ல, இங்க வந்து கடவுள் காமமே தப்புன்றாரு, மனைவியோட காமம் வைக்கிறதே தப்புன்றாரு. இது உங்களுக்கு ஏத்துக்கவே முடியாம இருக்கும், ஏன்னா இது சொர்க்கத்துக்கு தயாராகிறது.
இப்ப கலியுகத்தின் அழிவின் விளிம்புல இருக்கிறோம் நாம. ஆனால் நிறைய பேரால ஏத்துக்க முடியாதான். இயேசு வந்து ஒரு பொண்ணை, இயேசு வந்து ஒரு பொண்ணை நீங்க இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் ஆல்ரெடி அவன் செஞ்சுட்டான்னு சொல்றாரு இல்லையா. அவர் ஒண்ணும் உன் மனைவியை தவிர மத்த பொண்ணை இச்சையா பார்த்தான்னு சொல்லல. அவர் ஜென்ரலா சொன்னார், இயேசுவை கொலை செய்ததற்கு இதுதான் காரணம் கடவுள் சொல்றார். அவர் தூய்மையை போதித்ததால் தான் அவரை கொலை செய்தார்கள் அப்படின்னு சொல்றார். கிறிஸ்து வந்து சொன்னது எல்லாமே தூய்மையை பற்றி தான் அவர் போதிச்சிருக்காரு. இது வந்து பைபிள்ல வந்து அங்கங்கே இருக்குதே தவிர முழுக்க முழுக்க அவர் இதை பற்றியே போதித்ததாக இருக்காது. அதுதான் பிரதர். சோ இது வந்து நீங்க கண்டிப்பா தேவதை ஆத்மா நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. எனக்கு முத முதல்ல உங்களை அந்த காவி ட்ரெஸ் போட்டு காமெடியா பேசுவீங்களா சின்ன வயசுல, என்னடா இவரு நம்மள மாதிரியே இருக்காரு, நான் அப்படிதான் இருப்பேன் சின்ன வயசுல, என்ன மாதிரியே இருக்கிறாருன்னு தோணுச்சு. நீங்க சத்தியமா தேவதை ஆத்மா தான் பிரதர். பட் ஆனா நம்ம வந்து ஒன்னு யோசிச்சு பாருங்களா, கடவுளால மாத்த முடியாத ஒரு விஷயத்த நம்மளால மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் சொல்லி எவ்வளவோ பேர் சாதியத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டாங்க பிரதர். அந்த தண்டனையில இருந்து வெளில வந்தாங்களா? அவங்க குணத்துல இருந்து வெளில வந்தாங்களா? அவங்களுக்குள்ள இருந்த காமம் கோபம் கறிமீன் சாப்பிடறது எல்லாம் விட்டுட்டாங்க. இல்ல பிரதர், இல்ல பிரதர், நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருந்து ஜாதி மறுப்புக்கு வந்த பிறகு அங்க அவர் சாப்பிட்ட உணவு பழக்கத்தை விட்டுட்டாரா? அந்த பொறாமையை விட்டுட்டாரா? காமத்தை விட்டுட்டாரா? விட முடியாது அப்படி எப்படி நினைக்கிறீங்க? விட்டுட்டாரா கேக்குறேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு தி ஒன் ஹூ பிலீவ்ஸ். விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். என்ன அப்படின்னா, கடவுள் சமீபமா இதை வந்து முரளின்னு சொல்லுவோம், அதுலதான் அவர் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, பயங்கரமான கடுமையான நோய் கேன்சர், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்த பாவத்திற்கு நான் கொடுக்கற குறைஞ்சபட்ச தண்டனை அதுன்ற. ஆக்சுவலா நீங்க பண்ண பாவம் எல்லாம் நோயிலே குணமானா நீங்க பாக்கியசாலிகள், தர்த்திரர்கள் பாக்கியசாலிகள்னு இயேசு சொல்லியிருப்பாரு இல்ல, அதோடைய உண்மையான அர்த்தம் இதுதான். இதே மாதிரி ஒருத்தன் ஜாதியில பிறந்ததுனாலயே அவனுடைய பாவம் அழிக்கப்படுதுன்னா அவன் பாக்கியசாலியா துரதிஷ்டசாலியா? நீங்க யோசிச்சு பாருங்க. மத்தவன் தாழ்வா நினைக்கிட்டான், அவன் நினைக்க நினைக்க அவனுடைய பாவம் அழியுது. ஒரு நாத்திகர் வந்து, ஒரு நாத்திகர் எந்த பிரச்சனையும் இல்லாம நீண்ட ஆயுளோடு வாழ்கிறார், அவர்களுக்கு பிறக்கிற அவருக்கு குழந்தை உருவாகுது, அவரு சந்தோஷமா நிம்மதியா சமாதானமா கடைசி வரைக்கும் 85. இந்த கலியுகத்துல ஒருத்தர் சந்தோஷமா 85 வருஷம் வாழறாருன்றத நீங்க நம்புறீங்களா? இல்ல நம்புறது, அவருக்கு இல்ல பிரதர், நீங்க நம்புறீங்களா? நோயே இல்லாம ஒருத்தர் வாழ முடியும்? நோய் இல்லாம 85 வருஷம் ஆரோக்கியமா அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தன் வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? எந்த மருந்து எடுக்காம எவ்வளவோ பேரு சர்ச்சில இருக்காங்க, நான் இதுவரைக்கும் ஒரு மருந்து கூட சாப்பிட. மருந்து சாப்பிடறத விடுங்க பிரதர், துக்கம் இல்லாம வாழ முடியும் நீங்க நம்புறீங்களான்றான். இருக்கிறாங்களே பிரதர், அப்படி அப்படி நம்பினா பைபிளே பொய்யாயிடும். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம், நான் கொடுக்கும் சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன் அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். சமாதானம் என்ன சமாதானம் அப்படின்னா, அனுபவித்த சமாதானம். என்ன சமாதானம்? அவர் சிலுவை சுமக்கும் போதும் ஒரு விதமான சமாதானத்தை அனுபவித்தார். புரிஞ்சுட்டீங்களா? எப்படிப்பட்ட சிலுவை சுமந்தார் அப்படின்னா, மக்கள் அடைய வேண்டிய தண்டனையை இவர் அடைந்தார். அது சாத்தியம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல பிரதர், அப்படிப்பட்ட சிலுவை சுமப்பதற்காகத்தான் மனிதனை அழைக்கிறார். நான் செஞ்ச பாவத்துக்கான தண்டனை எனக்கு கொடுக்கப்படுமானால், நீ செய்த பாவத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய தேவையில்லை, நான் யாருக்கும் நன்மை செய்ய வேண்டிய தேவையில்லை, அன்பு காட்ட வேண்டிய தேவையே இல்லை, யாருக்கும் உபத்திரவம் இல்லாம வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தா போதும். சூப்பரான விஷயம். அப்ப என்ன வந்து தண்டனையில இருந்து காப்பாத்தணும் இல்லையா? எனக்கு இல்ல, அடுத்தவங்களை தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டுமானால் நான் அந்த தண்டனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு என்னை முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றுகின்ற வலிமை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துக்கு மட்டும்தான் உண்டு என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுதான் பிரதர், அதைத்தான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது நடக்கும். எப்படி நடக்கும்னா, இப்ப வந்து கடவுள் வந்து இந்த காமம் கோபம் இதன் மூலமாக தான் நம்ம பாவமே செய்யறோம், இதை நம்ம ஃபுல்லா விட்டுட்டோம் அப்படின்னா, உங்களை வந்து கொலை பண்ண வர்றவனை கூட நீங்க அமைதியா இருக்கும்போது முதல்ல அவன் அமைதி ஆயிடுவான், ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷனே மாத்தும். அது ஒண்ணு. இன்னொன்னு, அவன் உங்களை கொலவெறிய தோன்றான்ல, அப்ப தண்டனை வந்து அவனுக்கு உங்க மூலமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் அமைதியாக இறைவனை எப்படி மார்கண்டேயன் சிவபெருமான மரண காலத்தில் கட்டி பிடிச்சிட்டானோ, அந்த மாதிரி இறைவனை நினைவனால கட்டி பிடிக்க
அவன் திட்டுறதெல்லாம் உங்களுக்கு எப்படி அனுபவம் ஆகுன்னா, நாளைக்கு அவன் உங்களை கோயில் கட்டி அபிஷேகம் பண்றான் பாருங்க, அந்த எதிர்காலத்தை நீங்க பார்த்து ஆனந்தமாக, என் பக்தன் இவன் நாளைக்கு எனக்கு வேலைக்காரன் ஆவான், யாரெல்லாம் இப்ப உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்களோ சொர்க்கத்தில் அவங்க உங்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவாங்க, யாரெல்லாம் இப்ப சகிச்சுக்கிறாங்களோ அவங்க அங்க ராஜாவாங்க. இது பைபிள்ல இருக்குது இல்லையா? அதனாலதான் நம்ம பலகீனமானவன் பாக்கியசாலின்னு இருக்கும். அங்க டைரக்டா இருக்காது பிரதர், டைரக்டா சொல்றதுக்கு கடவுள் எழுதல இல்ல பைபிள, இங்க நேரடியா கடவுள் சொல்ற பிரம்மகுமாரிகள் மூலமாக. இது உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நீங்களே யோசிச்சு பாருங்க, இது உண்மையா இருக்குமா அது உண்மையா இருக்குமா? பாவ மன்னிப்புன்னு ஆக்சுவலா ஒண்ணு கிடையாது இல்லையா? அதாவது பிரதர், பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு கிடையாது, உண்டு. எப்படின்னா, நீங்க இறைவனை நினைத்து உங்கள் குணத்தை மாற்றிக் கொள்வதன் மூலமாக உங்கள் பாவத்தை நீங்களே மன்னித்துக் கொள்கிறீர்கள், அழித்துக் கொள்கிறீர்கள். நீங்க பாவம் செய்வீங்க, இன்னொருத்தர் வந்து அதை அழிப்பாரா? அது நியாயமான கேள்விதானா? ஒருத்தன் 10 பேரை கற்பழிச்சுட்டு வந்து, நான் இயேசப்பாவை புடிச்சிட்டேன், ஏன்னா நான் தப்பிட்டேன் அப்படின்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஆனா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னா, அந்த குணத்தையே நீங்க மாத்திட்டீங்கன்னா, அந்த குணத்தை மாத்துறது இறைவனை நினைத்தால் மட்டும்தான் முடியும். அதனாலதான் பாதிரியார் எல்லாம் காமத்துல இருந்து நாம பாக்குறோம். நான் என்ன சொல்றேன்னா, இறைவனை நினைத்து கொண்டிருப்பதை விட இறைவன் எனக்காக நான் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையின் வடிவத்தில் அடைந்தார் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது நான் பாவம் செய்யாமல் இருப்பதற்கான வழி உண்டு. உங்களால அப்படி இருந்து நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்க, சாப்பிடல என்ன தப்புன்னு சொல்ல முடியுமா? நான் தப்புன்னு சொல்லல, அதை நினைத்து நான்வெஜ் சாப்பிடறத விட்டுற முடியுமான்றேன். சொர்க்கத்துல சிங்கம் புலி கூட பசு கூட ஒன்னா தண்ணி குடிக்கணும், என்ன அர்த்தம்? ரெண்டும் அடிச்சுக்காது சாப்பிடாதுன்னு அர்த்தம். அப்ப மனிதன் சாப்பிடுவானா அங்க நான்வெஜ்? இல்ல, சாப்பிட மாட்டாங்க. புலி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் போடலங்கய்யா. புரியல, சொர்க்கத்துல சிங்கம் புலி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் போடல. சிங்கமும் பசுவும் ஒரே நீரோடையில் தண்ணி குடிக்கணும் முதல் அத்தியாயத்துல இருக்கு பிரதர். அது பழைய ஏற்பாட்டுல இல்ல, அது இந்த மண்ணில் 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது, மில்லனியம். அந்த 1000 வருட அரசாட்சியிலே சிங்கம் புலி இதெல்லாம் வந்து சாதாரணமா பசு ஆட்டுக்குட்டியோட எல்லாம் உலாவிட்டு இருக்கும். அதுல ஒண்ணு அவங்களுக்காகவே உருவாக்கி ஆதாம் விடலையா கடவுள்? ஐயா, ஆதாம் இருந்தது ஈராக்குங்கிற இடங்கய்யா, நம்ம ஈராக்ல ஒரு நாடு இருக்குல்ல. ஓகே, அது இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பிரதர், ஆனா சொர்க்கம்ன்ற வார்த்தை தானே அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையே பைபிள்ல? நீங்க ஆதாம் சொர்க்கத்தில் குடியமர்த்தப்பட்டார் அப்படின்னு பைபிள் எங்கேயுமே இல்லையா? அது சம்பந்தமா ஒரு அப்படி ஆதாம் சொர்க்கத்தில் இருந்தார், ஆதாமும் ஏவாளும் சொர்க்கத்தில் இருக்கும் போது சொர்க்கத்துல பிசாசு உள்ள வந்து அவர்களை பாம்பின் வடிவத்தில் வந்து சோதித்தார், சொர்க்கத்திலிருந்து துரத்தி விட்டார் தானே இருக்குது. சரி, ஏதான் தோட்டம்னே வச்சுக்கோங்க, அந்த வார்த்தை தோட்டம், அது ஒரு சாதாரண கார்டன். ஓகே, அதுதான் அந்த பூந்தோட்டத்துக்கு பேர் தான் சொர்க்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் நான் கடவுள் சொல்றேன் பைபிள் டசன்ட் சே தட். ஓகே, பைபிள் சொல்லாம இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படினா, நீங்க கடவுள் சொன்னார் அப்படின்னு பிரம்மகுமாரிகள் சொல்லலாம், ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படினா, சொர்க்கம்னு சொல்லக்கூடியது இந்த உலகம் அல்ல. நீங்க சொர்க்கம், இந்த உலகம் வந்து சொர்க்கம், இந்த உலகம் வந்து சொர்க்கமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் நான் ஏன் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, அது உங்களுடைய வியூ, நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, பைபிள் டசன்ட் சே தட். சரி, அப்ப சொர்க்கம் எங்க இருக்கு? சொர்க்கம் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆக்சுவலி. எங்க? தட்ஸ் வாட் ஐம் டெல்லிங். பால் வந்து போயிட்டு வந்திருக்காரு இங்க இருந்து விண்ணுலகம். விண்ணுலகம் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் தி வேர்ல்ட். அங்க போறதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். நான் பாவம் செய்ய, சரி ஓகே, அவரு மரித்தார் இல்லையா நம்ம பாவத்தை கழுவுறதுக்காக, அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுடைய பாவத்தை கழுவினாரா, அல்லது அவருக்கு அதுக்கு அப்புறம் வந்தவர்கள் செய்த பாவத்தை கழுவினாரா? அதுக்குதாங்க ஐயா. இப்ப இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களும் சரி, இன்னைக்கு இயேசுவை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவரிடமும் கடவுள் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரமாணம் இருக்குதுங்க ஐயா. இப்ப யூதர்கள்ட்ட வந்து அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி அவர்கள் ஒழுங்காக வாழ்ந்தார்களா,
இன்னைக்கு வந்து இவங்க ஒவ்வொரு மனுஷனும் அவர்களுடைய மனசாட்சி படி ஒரு பிரமாணத்தை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இந்து ஆகட்டும், ஒரு இஸ்லாமியர் ஆகட்டும், ஒரு கிறிஸ்தவ, எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தின்படி அவர்கள் கரெக்டாக வாழ்ந்திருப்பார்களானால் அவர்கள் கடவுள்கிட்ட போய், அவங்க கடவுள்கிட்ட போறதுக்குள்ள தடைகள் எல்லாமே அங்க வந்து அற்றுப்போகுது. ஏன்னா கடவுள் வந்து யூதர்களுடைய புஸ்தகமாகிய தோரா, அதாவது ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் உள்ள புத்தகத்தை ஒழுங்கா கடைபிடிச்சிருந்தா அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் தான் பைபிளே சொல்லுது. அப்போ இயேசுவுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சரி, பின்னாடி உள்ளவங்களும் சரி, அவர்களுக்கு என்னென்ன இப்ப எங்க ஒவ்வொரு மனுஷனும் மாட்டுவான் அப்படின்னா, அவனுடைய அவன் பாவம் செஞ்சிருப்பான், அவன் தப்பு பண்ணியிருப்பான், அந்த தப்புக்கான தண்டனையிலிருந்து இவனை காப்பாற்றுவதற்கு ஒரு ரட்சகர் தேவை என்று உணரக்கூடிய பாயிண்ட்ல அவர் இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். என்கிட்ட ஒரு அம்மா கால் பண்ணி பேசுறாங்க, நான் இதுவரைக்கும் எந்த பாவமும் செஞ்சது கிடையாது சாமி, அதனால எனக்கு பாவ மன்னிப்பே தேவை கிடையாது, பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இயேசுநாதரும் எனக்கு தேவை கிடையாது, அந்த ரட்சகர் அந்த மீட்பர் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன். 100%க்கு 200% நான் சொல்றேன் உங்களுக்கு இயேசு தேவை கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு குற்றமும் செஞ்சது கிடையாது. ஆண்டவர் யாரை தேடி வந்தார்னா, நீதிமான்களை பரிசுத்தவான்களை தேடி வரவில்லை, அவர் என்னை போன்ற பாவிகளை தேடி வந்தார் அப்படின்னு. என்ன சாமி சொல்றீங்க, நீங்க பாவியா? ஆமாங்க. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பவன் அவரோடு விபச்சாரம் செய்தாகி விட்டது அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அப்ப கிறிஸ்தவர்கள் யாருமே காமத்துல ஈடுபடுறதே இல்லையா பிரதர்? அதான் சொல்றேன், அதான் சொல்றேன், எனக்கு நான் தான் சொல்றேன். இப்ப அப்படிப்பட்ட ஒரு பாவம் செய்து கொண்டிருந்த எனக்கு பாவ மன்னிப்பு கேசு தேவை. காமம் அப்படின்றது இல்லைங்கய்யா. இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த வாழ்க்கையே காமம் மூலமாக வந்த ரிப்ரொடக்ஷனை தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி அப்படின்னா, நான் சொல்றேன் பிரதர், அது எப்படின்னு நான் சொல்றேன். நாங்க சொன்ன இல்லையா, பிரம்மாவை தான் ஆதாம்னு சொன்னாங்கன்ட்டு. இப்ப சிவபெருமான் தான், அதாவது கடவுள் தான் அப்பா, பரமபிதா தான் அப்பா. அவருக்கு உடம்பு இல்லாததுனால ஒருத்தர் உடலை கடனாக எடுக்கிறதுனால அவர் ஆண் உடம்பு தான் எடுக்கிறாரு. பட் அந்த உடல் மூலமாக பேசிதான் நான் உன்னுடைய அப்பான்னு அறிமுகம் கொடுக்குறாரு. ஜென்ரலா அம்மா மூலமாக தான் நமக்கு அப்பா தெரியும் இல்லையா. அந்த மாதிரி பிரம்மா மூலமாக இந்த ஞானம் நமக்கு கிடைக்கிறதுனால பிரம்மா நமக்கு தாயாகிறாங்க. இதுதான் இந்து மதத்துல சிவனும் சக்தியும் இணைந்தே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சிவலிங்கத்துடைய அர்த்தமே சிவன் ஒலிப்புள்ளியா இருக்கிறது தான் சிவலிங்கத்துடைய மேல்பாதி. கீழ்பாதி பிரம்மாவுடைய வாய், அதாவது ஆதாமுடைய வாய். ஆதாமுடைய வாய் வழியாக இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் ஒரு துளியை எடுத்து ஒவ்வொருத்தரும் சொர்க்கத்திற்கு வருகிறோம். அதுதான் வந்து வேதங்கள்ல அருவறுப்பாக போட்டிருக்கும். குறிப்பாக இந்து வேதத்துல பாத்தீங்கன்னா, பிரம்மா தன்னுடைய விந்தில் இருந்து சரஸ்வதியை உருவாக்கினால்னு இருக்கும். அப்ப உருவாக்கும் பொழுது சரஸ்வதி யாரு? மகள். கரெக்டு தானே? அவர் மூலமா உருவாக்கப்பட்ட அது மகள். ஆனா அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு வரும். அப்ப இது வந்து அருவறுப்பாக இருக்கும். இதே விஷயம்தான் பைபிள்ல பாத்தீங்கன்னா, ஆதாமுடைய விலா எலும்பை உடைத்து ஏவாளை உருவாக்கினார் அப்படின்னு இருக்கும். ஆனா இது எல்லாமே மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம். இந்த ஞானத்தின், அதாவது தன் ஜீவசுவாசத்தை கொடுத்து இயேசுவை உருவாக்கினார்ன்றதுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதனுடைய புத்தி கலியுகத்துல உடம்பை மீறி எதையும் யோசிக்க மாட்டேங்குது, புல இன்பத்திலே மூழ்கி கிடக்குது. சோ அப்ப அந்த உடம்ப வந்து மண்ணோட ஒப்பிடுவோம், நமக்கே தெரியும் இல்லையா. சோ அப்படி மண்ணில் மண்ணுனால அந்த உடம்புல மட்டுமே மனிதன் இருக்கிறான்னா இன்னொருத்த ஆத்மா செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆத்மான்றதே மறந்துட்டான். அதைத்தான் கல்லறையிலிருந்து நான் எழுப்புவேன்னு சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்ப கடவுள், நீதான் இந்த உலகத்தை ஆண்ட தேவதையாக இருந்தாய், அதுதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாக படைத்தேன்ட்டு பைபிள்ல இருக்கும். சோ அப்படி இருந்த நாம இன்னைக்கு எதிர்த்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறோம் பாருங்க. ஜாதிக்கு அடிச்சுக்கிறோம், மதத்துக்கு அடிச்சுக்கிறோம். அது சாத்தானுடைய டேலண்ட். மதத்தை உருவாக்குறதே சாத்தானுடைய டேலண்ட் தான். அப்புறம் ஜாதி என்ன இருக்குது? சோ ஆனா எந்த ஜாதியில இருக்கிறவனும், எந்த ஜாதியில இருக்கிறவனும் நிம்மதியா தான் இருக்கிறான். எவன் பாவம் செய்யறானோ அவன் தான் மாற்றான். மதம்னா என்ன நினைக்கிறீங்க? மதம்ன்றது வந்து What is the meaning of the word மதம்? Because இப்ப ரொம்ப பேர் மதம் 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 கிடையாது. சொல்றேன். ஆமா, இஸ்லாம் வந்து மார்க்கம் செய்கிறோம்னு சொல்றாங்க. ஆமா, இஸ்லாம் மார்க்கம்னுவாங்க. ஓகே, அது புரியுது. மதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல இருக்கிறது வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். அதான் தேவதைகள். ஆதினா ஆரம்பத்தில், சனாதனா என்றென்றைக்கும் இருப்பவர்கள். ஏன்னா ஒன்ஸ் பிறவி எடுத்துட்டாங்கன்னா மறுஜன்மத்துல எல்லாரும் வந்துதான் ஆகணும். ஆரம்பத்திலே வந்ததுனால அவங்க கடைசி வரைக்கும் இருக்கிறதுனால அழிவற்றவர்கள் சொல்லப்படுது. தேவதைகளுடைய தர்மம். இப்ப கிறிஸ்துவ வழிபடுபவர்கள் கிறிஸ்தவர்கள்னா, தேவதையை வழிபடுற இந்துக்கள் தேவதைகள் தானே? அது அவங்களுக்கு தெரியல, இந்துன்னு மாத்திட்டாங்க. அந்த தன்னுடைய தர்மத்தை பற்றி தெரியாமல் இந்துக்கள் அனாதையா இருக்கிறதுனாலதான் மதம் மாறுறாங்க. முஸ்லிம் மதம் வந்து வேற்றுமை இருக்கிறதுனால மாறல. கிறிஸ்தவ மதம் ஓகே, அதுவும் ஒரு காரணம் தான். அதை வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்கு பெரிய பெரிய தலைவர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது ஓகே. ஆனால் தன் தர்மத்தை பற்றி தெரியாது, இந்துக்களுக்கு மட்டும்தான் தெரியாது.
ஆனால் அப்படி தெரியாத அநாதைகளைத்தான் கடவுள் தன் குழந்தையாக்கி மீண்டும் உலகத்தின் அதிபதியாக மாத்துறார். அதுதான் ஆச்சரியம். அதான் வந்து அநாதையாக இருக்கக்கூடிய, அடிமையாக இருக்கக்கூடிய, எகிப்துல அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் கொடுக்கல. எதற்காக இனிமேல் ஜாதி தேவைப்படுகிறதுன்னு கேட்டேன். கண்டிப்பா ஜாதி இனிமேல் இருக்காது, ஏன்னா உலகமே அழிய போகுது. தேவை இல்ல, ஜாதின்னு ஒன்னு தேவை இல்லைன்னா பிராமணர்கள்ட்ட போயிட்டு நீங்க இனிமே பிராமின் கிடையாது, யூ டோன்ட் நீட் இந்த யாரானாலும் இந்த ஆன்மீக பணியை செய்யலாம் அப்படின்னு விட்டுருங்களேன். நீங்க எதுக்காக வேண்டி நான் பிராமினே, நான் தான் அர்ச்சகராக முடியும்னு சொல்லிட்டு இருக்கல, என்ன அர்த்தம் இருக்குன்னு தரவணகுமாரால சொல்ல முடியுமா? இது நியாயமான கேள்வி பிரதர். இதுக்கு நான் ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு கொடுக்கறேன். என்ன அப்படின்னா, மகாபாரதத்துல வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒருத்தனை நான் கொன்னுடுவேன்ட்டு அர்ஜுனன் சபதம் எடுப்பான், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆகுறதுக்குள்ள. ஆனால் துரியோதனன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தனை கூப்பிட்டு நீ அர்ஜுனனை வந்து ஆட்டங்காட்டு, அதாவது அவங்க கிட்ட போய் வம்பிழு. அப்ப என்ன பண்ணுவான், அவன் உன்னை தேடி வருவான். உன்னை தேடி வர்றதுக்குள்ள சூரியன் மறைஞ்சிடும், அப்ப அவன் தப்பிச்சிருவான், ஏன்னா அவன் வந்து பக்கபலம் துரியோதனர்கள் ஜெயிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இப்ப கடைசி நேரத்தில் நரகத்திலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை காட்ட வரும் பொழுது இந்த சாத்தான் என்ன பண்ணுது, உலகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை விட்டு நீ எதுக்கு கடவுளுக்கு போற, ஜாதி பிரச்சனை சரி பண்ணு, இன பிரச்சனை சரி பண்ணு, பாரு சேஃப் சாயில் சத்குரு, இப்படி எல்லாம் மனிதர்களை திசை திருப்புறது இதுக்காக தான் நடக்குது, இது சாத்தானுடைய வழி. இதைத்தான் இயேசு சொல்றார், அப்பால போ சாத்தானே, பாரு இதுக்கெல்லாம் உன்ன நான் அதிபதி ஆக்குறேன், இதுக்கெல்லாம் ஒண்ணு அதிபதி ஆக்குறான். பாரு அங்க அநியாயம் நடக்குது, அதெல்லாம் என் பிதாவுக்கு தெரியும், நீ போ, நானே பாவி. ஒரு பாவி எப்படி இன்னொரு பாவியை காப்பாற்ற முடியும், நீங்க நம்புறீங்களா? ஒரு பாவி இன்னொரு பாவியை காப்பாத்தியா இருக்கும்போது இன்னொரு பாவியை நான் எப்படி காப்பாற்றிட்டு, என்கிட்ட சாப்பாடு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினி கிடக்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா? நீங்க கொடுங்க பிரதர், நான் அதை சொல்லல, ஒட்டுமொத்தமா இந்த கலியுகத்துல இருந்து காப்பாத்துறத சொல்றேன். ஏன்னா இது நரகம் அழிய போற நரகத்துல இருந்து. இன்னும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சரவணகுமார் சொல்லல. என்ன கேள்வினா, சாதி இனிமேல் தேவையில்லை என்று தெரிந்தும் சாதியத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சரவணகுமாரால இதுவரைக்கும் பேச முடியல. அது ஏன், ஏன், ஏன்னா இது இந்த நரகம்ன்ற ஜெயிலு அழிய போகுது, நெருப்பு வச்சாச்சு, உங்களுடைய ஆன்மீக புத்தகங்கள் படி, உங்களுடைய ஆன்மீக வெளிப்பாடுகள் படி இது உலகம் அழிய போகுது, ஆச்சு போச்சு நீங்க சொல்றீங்க. ஆனா பைபிள்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கு, கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனிடம் அன்பு காட்ட தெரியாதவர் கண்ணுக்கு தெரியாத கடவுளிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும்? பதினெட்டாவது வருஷம். கண்டிப்பா பிரதர், நான் வந்து அன்பு காட்டுவேன், ஆனா அன்பு காட்டாதவனை என்னால எதுவும் பண்ண முடியாது, மீறி போனா கொலை தான் பண்ணுவாங்க. கரெக்டா? என்னன்னா, இல்ல இல்ல, நான் கேக்குறது என்னன்னா, கண்ணுக்கு தெரிந்த சக மனிதனிடம் அன்பு காட்டுவதுதான் முக்கியமாக இருந்திருக்குமானால் சாதியம் நமக்கு தேவைப்படாதே, ஏன் இந்த சாதியத்தை கட்டிட்டு அழுவுறீங்கன்னு நான் சரவணகுமார்ட்ட கேக்குறேன். அதான் பிரதர், இப்ப ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து துடிக்கிறான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல, ஆனா அந்த கேன்சர் மூலமாக அவன் பாவம் போகுதுன்னு கடவுளுக்கு தெரியுது. ஒரு அதே மாதிரி ஜாதியினால ஒரு தனிக்கு பாவம் போகுதுன்னா இந்துத்துவம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். ஓகே பிரதர், இது இந்து மதமே கிடையாது, நாங்க சொல்றது ஆதிசமயம் தேவதேவர்கள். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இதனாலதான் இந்த பிராமின்ஸ் சொல்றாங்க, இந்த அபிஷ்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன, இவெல்லாம் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் செஞ்சிருப்பா, அதனாலதான் இந்த ஜென்மத்துல இப்படி எல்லாம் கடந்து கஷ்டப்படுறா அப்படின்னு. இதுல காமெடி என்னன்னா, அந்த கஷ்டப்படுறவனே பிராமணனா தான் இருந்திருப்பான். இல்ல இல்ல, இதனாலதான் கிறிஸ்தவம் இந்த மண்ணில் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ போன ஜென்மத்துல கஷ்டப்பட்ட, அதனாலதான் நீ இந்த ஜென்மத்துல எஸ்சியா வந்து பிறந்திருக்கிற, நீ மக்களால் புறக்கணிக்கப்படுகிறாய், நீ அசிங்கமா பிஹேவ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, பிகாஸ் நீ போன ஜென்மத்துக்கு பாவம் செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது வெள்ளக்காரன் வந்தான், இல்ல இல்ல போன ஜென்மம் இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஏழு ஏழு ஜென்மங்கள் எல்லாம் சும்மா கட்டுக்கதை, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாயானால் அன்புள்ளவனாக மாறிவிடுவாய், அன்புள்ளவனாக இருக்கும் போது உனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் இருக்காது. பெரும்பாலும் மதம் மாறுறவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் இல்லையா, எந்த மதத்துக்கு போனாலும் சரி. ஆனால் இதற்கான காரணம் என்னன்னா, உண்மையிலே கிறிஸ்தவ மதத்துடைய பிறந்த தேசம் இது கிடையாது, இல்ல வேற ஒரு தேசம். அதே மாதிரி இஸ்லாமியுடைய தேசம் வேற தேசம், அங்கு அங்க இப்பவும் அவங்க பணக்காரங்களா தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க அவன் பாவம் செய்தான்னா அவனுக்கு தண்டனையாக அவன் மாற்றான் தேசத்தில் மற்றவர்கள் மத்தியில் விடப்படுகிறான், இது பைபிள்ல இருக்குது.
பைபிள்ல இருக்கும், நீ செய்த பாவத்திற்கு நீ பிற ஜாதியினர் நடுவில் விடப்படுவாயின்ட்டு இருக்குதா இல்லையா? அதை நீங்க உங்களுக்கு வந்து இந்த மறுஜன்மம், அதாவது பிரதர் உங்களுக்கு வந்து ஒரு ஆளு கிறிஸ்டியானிட்டிக்கு ஒரு எஸ்சி, ஒரு ஆளு இந்து எஸ்சி, அவர் வந்து சண்டாளன், அவன் கொடியவன், அவர் இந்து கிடையாது பிரதர். மேட்டர் என்னன்னா, அவரு இப்ப இந்தியாவில் இந்துக்கள் மட்டுமே இருக்கும் போது இந்துக்கு தான் அவர் பிறந்தாகணும், ஆனால் அது கிறிஸ்தவ ஆத்மா. அப்ப ஒரு சின்ன நோட்டீஸ பார்த்த உடனே ஓடி போயிடும். ஆனா எல்லாரும் போறாங்களா? எல்லா தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்தவர்களும் எவ்வளவோ பிராமின்ஸ், கிறிஸ்தவ பிராமண சேவா சமிதின்னு ஆரம்பிச்சு அதுல ஒரு 2000 பேர் இருக்காங்க. மொத்தமே பாருங்க, இது உலகத்துல 2000 பேர் மட்டும்தான் மாறி இருக்கிறாங்க. ஆனால் தாழ்த்தப்பட்ட ஜாதியில எத்தனை பேர் மாறி இருக்காங்க? கிடையாது. மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய அமைப்பை பத்தி பேசுறேன். பிராமணர்கள் வந்து இந்த பிறவிக்கு அடுத்த பிறவி நேர வைகுண்டம் போகிற பிறவி போயிடுவாங்க. பிராமணர்களை பொறுத்தவரையில இந்த பிறவி முடிஞ்சு அடுத்த பிறவி, அடுத்த பிறவி ஒண்ணு கிடையாது. ஓகே பிரதர், நீங்க வேதத்தை வச்சு பேசுறீங்க, நாங்க வேதத்தை வச்சு பேசல, கடவுளுடைய ஞானத்தை வச்சு பேசுறோம். இப்ப என்ன அப்படின்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தன் வந்து இந்துல, சாரி என்ன சொன்னீங்க, மதம் மாற முடியும், இந்துல இருந்து கிறிஸ்டினா மாற முடியும், ஆனா ஜாதி மாற முடியாதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, ஒருத்தன் ஜாதி மாற முடியும், மதம் தான் மாற முடியாது. உதாரணத்துக்கு ஒருத்தன் பிராமணனா இருந்து பயங்கரமா, ஏன்னா பிராமணர்கள் எல்லாம் ஒழுக்கமானவர்கள் எல்லாம் கிடையாது, மோசமானவங்களும் இருக்கிறாங்க. அவன் அடுத்த ஜென்மத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு தேசத்தில், அல்லது நம்ம நாட்டிலே தாழ்த்தப்பட்ட வகுப்புலையும் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியால போய் பிறப்பான், ஓகேங்களா? ஆனால் ஒருவேளை அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் ரொம்ப நல்ல கடவுள் நம்பிக்கையோட கெட்டியா புடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஒழுக்கம் மாறாமல் இருந்தால், அவன் வந்து அவன் இருக்கிற ஏரியால விபச்சாரம் நடக்கும், ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு முன்ஜென்ம கணக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சி ஆன்மீகத்தின் பக்கம் வந்து இதுல இருந்தெல்லாம் விலகி கடவுள் நினைவிலே இருக்கும்போது, அவன் ஒரே ஒரு நிமிஷம் நான் இதை முடிச்சிடறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அப்ப வந்து அடுத்த ஜென்மத்தில் அவன் ஒரு உயர்ந்த அமெரிக்கால பிறக்கலாம், அல்லது இங்கே கூட ஒரு உயர்ந்த குலத்தில் பிறக்கலாம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அது ஒரு செகண்ட்ல நடக்கல, அவன் குணம் மாற மாற ஒரு ஒரு ஜாதி குலம் இல்ல, ஒரே ஒரு பிரதர் பிரதர் இது மட்டும் உங்களுக்கு கேட்டதான் உங்களுக்கு புரியும். அப்ப ஒரு ஒரு செகண்டும் அவன் குணம் மாற மாற ஜாதி மாறிக்கிட்டே இருக்கும், வெளியில அது தெரியாது, ஆனா அவனுடைய ஜாதி மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப லவ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா, அவன் கீ ஜாதியா இருப்பான், ஆனா அவன் அவனுடைய குணம் மாறும்போது தானாகவே அவனை தேடி செல்வம் வரும், திறமை இருக்கும், அவனுடைய குணம் யோசிப்பு பிடிச்ச மாதிரி மக்களுக்கு அவனை பிடிக்கும். உயர்ந்த நிலைக்கு போகும்போது தானாகவே பணக்கார பெண், உயர்ந்த ஜாதி பெண் அவனை கல்யாணம் பண்ணுவான், நிறைய நடக்குது இல்லையா? சோ அப்ப உண்மையிலே அவன் அந்த ஜாதியை சார்ந்தவனா ஆகி இருக்கிறான், அது நமக்கு தெரியாது. ஏன்னா நீங்க நிகழ்காலத்தை மட்டும் வச்சு பேசுறீங்க, நாங்க கடவுள் கொடுத்த மூன்று கால ஞானத்தை வச்சு அதுக்கு விளக்கம் சொல்றோம். சோ எது உங்களுக்கு சரிங்கப்படுதோ அதை ஏத்துக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு மண்ணுலகத்தை ஆள்வதற்காக நான் வரவில்லை என்று இயேசு சொன்னார் இல்லையா? அந்த மின்னுலகத்திற்கு போறதுக்கான வழியை நாங்க சொல்றோம். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் இந்த பாவ மன்னிப்பின் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னாரே, அவர் சொன்னது சரியா தப்பா? அதாவது கடவுள் கொடுத்த ஞானம் வந்து கடவுளுடைய மகிமையை குழந்தைக்கு போட்டு வெளிப்பட்டதுதான் கீதையும் சரி, கிருஷ்ணர் வந்து இறைவன் ஞானத்தை கேட்டு பிறந்த குழந்தை கிருஷ்ணர் சொர்க்கத்துல, அந்த மாதிரி கடவுளுடைய குழந்தை இயேசுக்கு அந்த மகிமையை போட்டாங்களே தவிர, இது எல்லாமே கடவுள் சொல்ற விஷயம். அந்த பாவம் மன்னிப்பு சொல்லியிருக்கு, அந்த பாவத்தை எப்படி மன்னிக்கிறாங்க அப்படின்றது, அந்த பாவத்தை இருக்கிற இடம் தெரியாமல் இறைவனின் நினைவில் ஆத்ம உணர்வுக்கு நீ வந்தால், உடல்ன்றதே மறந்தால் மட்டுமே அந்த பாவம் செய்யும் குணம் உன்னை விட்டு போகும். இல்லாட்டினா கொஞ்சம் குணம் இருந்தாலும் அதை தூண்டுற மாதிரி சம்பவம் உன்னை தேடி வரும், மாட்டிக்குவே. அதுக்கு உதாரணம், இன்னைக்கு இன்டர்நெட்ல எல்லாம் திடீர்னு ஒரு பொண்ணு கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி ஒரு பதில் சொல்லலாமே பிளீஸ். எனக்கு புரியுற மாதிரி நீங்க இன்னும் பதில் பேச ஆரம்பிக்கல, இப்ப அதை உங்ககிட்ட உள்ள ப்ராப்ளமே அதான் எனக்கு. அதாவது நான் பேசுறது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது பாத்தீங்களா, ஏன் நீங்க பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது? இந்த சாமியார்கள் ஏகப்பட்ட பக்க கணக்குல உட்கார்ந்து பேசுறீங்க, இவரு அந்த ஆத்மா அந்த குருஜின்னு ஒரு ஆள் உட்கார்ந்து பேசுறாரு, ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, ஆனா மக்கள் வந்து வேற வேற மதங்களுக்கு போய்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்லேன்னா, ஏன் எங்களுக்கு புரியுற மாதிரி பேச மாட்டேன்றீங்க? அதுக்கு காரணம் இருக்கு பிரதர். என்ன காரணம்னா, இப்ப ஒரே புக்கு தான் முஸ்லீமுக்கும் நீங்களும் ஃபாலோ பண்றீங்க, நீங்களே சொல்றீங்க இல்லையா, ஏன் முஸ்லீம் மதத்தை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, முஸ்லீம் முஸ்லீம்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கும் நாங்க ஃபாலோ பண்ணக்கூடிய புக்கும் ஒரே புக்குன்னு நான் சொன்னா என்ன? பழைய ஏற்பாடு. அது ஒரே புக்கு கிடையாது பிரதர், ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குது, 70% கிட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இருந்தாலும் ஏன் நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக மரித்தார் என்ற கொள்கை
அந்த தண்டனையின் மார்க்கத்தை விட பெட்டரான மார்க்கமா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா. இப்ப இது என்னன்னா, அந்த ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்து மதத்துல கல்பவிருட்ச மரம்னுவாங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, கீழே வந்து விதையில இருந்துதான் மரம் வரும் இல்லையா, அந்த விதையாக இறைவன் இருக்கிறார். அந்த ஞானத்தை இப்ப நமக்கு கொடுக்கிறார், பிரம்மா மூலமாக பிரம்மகுமாரிகளுக்கு கொடுக்கிறார். அதுவும் வெளியில தெரியாது, ஏன்னா வேறு கீழே தான் இருக்கும். இதை எடுத்துட்டு வரக்கூடிய மேல் தண்டு பகுதி தான் சொர்க்கத்தில் வாழும் தேவதைகள். அதுல இருந்து வர கிளைகள் தான் மதங்கள். இப்ப இயேசுதான் ஸ்டார்டிங்னா, அவருக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாவே பரந்தாமத்துல இருந்து கீழே வரும், அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மதம் பெருசாகும். இப்ப உலகத்தையே ஆட்சி செய்யறது கிறிஸ்தவர்கள் தான், அதுல டவுட்டே கிடையாது. சோ முதல் 2500 வருஷம் கிருஷ்ணருடைய ஆட்சி, அடுத்த 2500 வருஷம் கிறிஸ்துவோடைய ஆட்சி. சோ அதனாலதான் கடவுளுக்கு கிறிஸ்தவர்களை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் மெயினா இந்த ஞானத்தை கிறிஸ்தவர்களுக்கு மண்டபத்தை போட்டு புரிய வைங்க, ஏன்னா அவங்க கிட்ட இருந்து கிருஷ்ணர் கிட்ட இருந்து கிருஷ்ணர் கிறிஸ்துவுக்கு ராஜ்யம் போகும், பிறகு கடைசியில் கிறிஸ்து கிட்ட இருந்து மீண்டும் கிருஷ்ணருக்கு ராஜ்யம் வரும். அந்த டைம் இப்ப வரப்போகுதுன்றாரு. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு, ஏன் இது எனக்கு புரியல அல்லது பிடிக்கல அப்படின்னா, அந்த கிளையில இருக்கிற ஆத்மாவுக்கு, அந்த கிளைய அது வந்து கடைசி வரைக்கும் சொர்க்கத்தை பார்க்காத ஆத்மா, இயேசுவிலிருந்து வந்த ஆத்மாவுக்கு இயேசு சொன்னதுலே திருப்தி ஆயிடும், அதுக்கு மேல அது அதால யோசிக்க முடியாது. அதே மாதிரி நபிக்கு அப்புறம் வர ஆத்மா, அதாவது முஸ்லிம் மதத்துல வர ஆத்மா, நபி சொல்ற அதை அதிலே திருப்தி அடைஞ்சிடும். அது என்னதான் தப்புன்னு நீங்க தலைகீழ சொன்னாலும் அது கரெக்ட்ன்னு தான் மாத்தட்டும். ஆனா சொர்க்கத்தில் வந்த தேவதைகளுக்கு இது எதுலையுமே திருப்தி ஆகாது, இறைவன் கிட்ட நேரடியா அந்த ஞானத்தை கேட்கும் போது மட்டும்தான் திருப்தி அடையும். சோ இது காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு. இறைவனிடம் நேரடியாக அந்த அதைத்தான் இயேசு சொல்றாரு, கடவுளின் சித்தப்படி நடக்கிறவனுக்கு மட்டும்தான் சொர்க்கத்தில் இடம், என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு எவனுக்கும் கிடையாதுன்றது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஜாதி, இந்த பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவர்கள் பிராமணர்கள் அப்படி எல்லாம் பேசவே இல்லையா? அது உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல பிரதர், இயேசு சொன்னது என்னது? இயேசு சொன்னது உங்களுக்கு திருப்தியா இருக்கா இல்லையா? எது எதுவுமே இயேசு சொன்னது கரெக்டா இருக்குது. ஆனா அதுதான் சொல்றாங்க, அதுதான் சொல்றேன் பிரதர், அதுலயே திருப்தி அடைஞ்சிடுவாங்க கிறிஸ்தவர்கள் சொல்றோம். இல்ல இல்ல, கேக்குற கேள்வி என்னன்னா, நீங்க ஒரு அநியாயமான சிஸ்டத்தை வச்சிருக்கீங்களே, பிராமணன் பிராமணன் தான் கல்யாணம் பண்ணணும், இது கடவுள் சொல்லலையே. இது கடவுளால் சொல்லப்படாததா? ஆமா, கடவுள் சொல்லல. வேதங்கள் இப்பதான் கடவுள் வந்து சொல்றாரு, இதுவரைக்கும் படைத்த எல்லா மத வேதங்களும் சாத்தானின் படைப்புகளே. சாத்தான்னா வேற ஒண்ணும் இல்ல, மனிதனுடைய படைப்பு, அவ்வளவுதான். கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா கடவுளுடைய ஞானம் கொஞ்சம் இருக்குது, அதனாலதான் அதை வச்சு உதாரணம் சொல்லணும். அது கொஞ்சம் நீங்க ஒண்ணு தேவைன்னு சொல்றீங்க, அப்ப சாதி வந்து தேவைதான் இல்லையா? நான் எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாத, நான் என்ன சொல்றேன்னா, அழிய போற உலகத்துல வரப்போற சொர்க்கத்துக்கு தயார்படுத்தாமல் நம்ம இயேசுவை அலக்கழிச்ச சாத்தான் பின்னாடி ஓடணுமான்னு கேக்குறேன். சாத்தான் படைத்ததுதான் ஜாதி மதம் எல்லாமே. இப்ப சாத்தான சரி பண்றேன்னு போயிட்டு பிரதர், ஒரு நிமிஷம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்? என்ன, நம்ம அழியத்தானே போறோம். ஆமா, நான் எதுக்கு தர்மம் பண்ணணும் சொல்லுங்க? அடுத்தவனுக்கு நான் எதுக்கு சேரிட்டி பண்ணணும்? நான் தான் அழிய போறேனே. ம், பண்ணாதீங்க இல்லையா? நான் பண்ண சொல்லலையே. அப்ப பண்ண வேண்டாம் அப்படின்னு கடவுள் சொல்றாரான்னு கேக்குறீங்க. அப்படின்னு கடவுள் சொல்றாரான்னு கேக்குறீங்க இல்லையா? கடவுள் என்ன சொல்றாரு? கடவுள் சொன்னாரா? கடவுள் என்ன சொல்றாருன்னா, சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்குள்ளயும் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற விஷம் இருக்கும் பொழுது நீ கொடுக்கற சாப்பாடு கூட இந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு அவன் பயன்படுத்தும் போது சாப்பாடு கொடுத்த உன் மீது அந்த பாவம் வந்து சேரும்ன்றார். கடவுள் கொடுத்த பதில் நீங்களே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்பதான் புரியுது நான் ஏன் கிறிஸ்டியானிட்டி எவ்வளவு வேல்யூபிள் ஆனதுங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ஓகே பிரதர், அதான் நான் சொன்னல உங்களுக்கு அது திருப்தியா தான் இருக்கும் பிரதர் தான் நானே சொல்றேன். இப்ப ஏன் நான் வந்து இந்துக்கள் கிட்ட, இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பு சார்ந்த இந்துக்கள் கிட்ட பேசும்போது இனி நான் தைரியமா பேச முடியும். ஏன்னா அக்காரிந்த ஹிந்துத்துவா, அக்காரிந்து பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து உனக்கு விடுதலை கிடையாது. போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கான தண்டனையாக தான் நீ இப்படி கீழ்ஜாதியா இருக்கிற. சரி ஓகே, இப்ப ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில சண்டை நடக்கும் பொழுது உன்னை அநியாயமா எதிர்க்கிற அவளை திருப்பி அடின்னு சொல்றதுதான் நல்லதா? திருப்பி அடி அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே கிடையாது, நானும் சொல்றது இல்ல. சரி, அவங்களை எதிர்த்து குரல் கொடு. மாமியார்னு ஒண்ணு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை, மாமியார் மருமகளே இருக்கக்கூடாது.
மாமியார் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிடையாது. நாம வந்து அவர்கள் நீங்க உங்களுடைய மருமகளை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அததான் அததான் பிரதர் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். ஜாதி பிரச்சனை இல்ல, ஜாதியை வெறுக்கிறது தான் பிரச்சனை. அந்த வெறுப்பு உணர்வை நீக்கணுமே தவிர ஜாதியை நீக்கிறது முடியாத காரணம் பல வருஷமா பாத்துக்கோ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசவே மாட்டேன்றீங்களா? புரியல பிரதர், இந்த ஜாதி எதுக்கு தேவை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நீங்க பேசவே மாட்டேன்றீங்க. அந்த இருந்தே பேசுறோம் பல மணி நேரமா பேசுறோம். கேக்குற கேள்வி என்னன்னா எதற்காக தேவை? கண்டிப்பா பிரதர், ஜாதி மதம் எல்லாமே சாத்தானுடைய படைப்பு, அதை அழிக்கிறது நம்ம வேலை கிடையாது, சாத்தானே அழிக்கிறது நம்மளுடைய வேலை. புரியுதா உங்களுக்கு? இறைவனுடைய நினைவுல இருக்கும்போது சாத்தானுடைய உலகமே அழிய போகுது. அப்போ சாதி இல்ல, நான் கேக்குற கேள்வி என்னன்னா சாதியை நான் சாதியை மறுக்க கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இல்ல. உலகம் குப்பையாதான் கிடக்கும். ஏன்னா அவன் அவன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவன் அவன் அடுத்த தலைமுறைகளை தண்டனை அனுபவிப்பான். ஆனால் குருஜிக்கள் எல்லாம் எதுக்கு தேவை? அதைதான் நாங்க சொல்றோம், மனித வழி தேவையில்லைன்றோம். இயேசுவா இருக்கட்டும், நபியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாமே மனித வழி தான். மனிதர்கள் வீடியோல உட்கார்ந்துகிட்டு பல மணி நேரம் பேசுறீங்க. கடவுள் கிட்ட வாங்க, மனிதர்கள் பின்னாடி போய் ஏமாறாதீங்கன்னு சொல்றதுக்குதான். ஏமாந்தாலும் அடுத்த ஜென்மத்துல அவன் வேற ஏதாவது மாற போறான். இல்ல இல்ல, சொர்க்கமா மாற போறது பிரதர். அடுத்த ஜென்மத்துல அவனுக்கிட்ட ஆண்டவரே கடவுளா நேரடியா பேச முடியாதா பிரதர்? நேரடியா தான் பேசுறேன். கடவுளுக்கு ஏன் ஒரு மீடியேட்டர் தேவைப்படுகிறது சொல்லுங்க? ஏன்னா அவர் உடல் பிறப்பிறப்பில் வராதவர். அப்படி பிறந்தப்போ அவரும் மறந்துடுவாங்க பிரதர். ஒரு நிமிஷம், கடவுள் நேரடியாக ஒரு மனிதனோடு ஆடிபிள் வாய்ஸ்ல பேச முடியாதா? ஆமா, பேசிட்டு தான் இருக்காரு. அதுல இருந்து தான் நாங்க உங்ககிட்ட சொல்றோம். ஓகே, நீங்க பிரம்மகுமாரி சங்கர் கிட்ட நீங்க பேசுறதே கேட்கலாம். அதான் பிரதர், கடவுள் ஆடிபிள் வாய்ஸ்ல பேச முடியுமானால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இணைப்பாளர்கள் எதற்கு தேவை? நேரடியா பாவிகள்கிட்ட பேசலாம் இல்ல? எல்லாத்தையும் இந்த துஷ்டாத்மாக்கள் எல்லாத்தையும் கடவுளை நேரடியா பேசலாம் இல்ல? அதுதான் நாங்க பேசுறோமே பிரதர். நாங்க தான் உண்மையான இறை தூதர்கள் பிரதர். இறைவன் அவருடைய செய்தியை கொடுக்கிறார், உண்மையான இறை தூதர் நாங்க. நான் கேட்ட கேள்வி, தூதர்கள் எதற்கு தேவைன்னு கேக்குறேன். கடவுளே, கடவுள் ஒருத்தர் தான் பிரதர். அந்த ஏசுநாதர், ஐயா ஒரு நிமிஷம், அந்த 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 காப்ரியல் தூதன், அந்த ஏசுநாதர், அவரு இவருன்னு சொல்றீங்களே, இவங்க எல்லாம் நேரடியா தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேச முடியாத வலுவற்றவர்களா? ஏன் உங்களை மாதிரிப்பட்டவங்கள யூஸ் பண்ணி சாதி எல்லாம் இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் இனி இருக்குதான் செய்யும் அப்படின்னு சொல்ல, எதுக்கு சாதி வேஸ்ட் தேவையில்லைன்னு கடவுளே நேரடியா ஏன் பேசல? ஏன் பேசலன்னா ஒரு விஷயம் கரெக்ட், நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். ஏன்னா கடவுளால எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கைன்னு கடவுள் சொல்றாரு. குழந்தைங்க இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, நானும் ஒரு ஆத்மா தான், எனக்கும் ஒரு உடல் தேவை, ஆனால் இந்த உலகத்தின் ரகசியம் எனக்கு தெரியும், இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஐந்து விகாரத்தை வென்றால், உடல் உணர்வை வென்றால், மீண்டும் இந்த உலகத்தையே ஆட்சி செய்வீங்கன்ற ரகசியம் சொல்றதுதான் உங்களுடைய புக்கு. எது பிரதர் இந்த பிரம்மசம குமாரிகள் ஃபாலோ பண்ற புக்கு? எந்த புக்கு? புக்கு கிடையாது, நேரடியா இறைவன் இப்ப பேசிட்டு இருக்க. முரளின்னு சொல்லுவோம், முரளின்னு சொல்லுவோம், டெய்லி நீங்க பிரம்மகுமாரி சென்டருக்கு போனா கேட்கலாம். இல்ல, அது எங்க இருந்து அந்த சத்தம் வரும்? கடவுள் பேசிட்டு இருக்காரு ஒருத்தர் உடம்புல வந்து, ராஜஸ்தான்ல. நான் அதான் கேக்குறேன், அதான் பிரதர், எதுக்கு ஒருத்தனுடைய உடம்புல வரணும்னு நான் கேக்குறேன். ஞானத்தை சொல்றதுக்கு, அவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். பிரதர் என்ன பிரதர், நீங்க இவ்வளவு நேரம் இவ்வளவு இதா பேசி நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி உட்கார்ந்து பேசணும். சரி, திரும்ப திரும்ப அதே கேள்வி கேக்குறேன், தெரியலன்னா திரும்பி சொல்லிடுங்களேன். ஐயா எனக்கு தெரியலங்க ஐயா, அதோட முடிஞ்சு, மேட்டர் முடிஞ்சு. நீங்க சொல்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். இப்ப நேரடியாகவே நிறைய பேருக்கு காட்சி எல்லாம் கிடைச்சிருக்குது, ஓகேங்களா? இப்ப கூட ஒருத்தர் வந்து காளியை பார்த்தனாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை பார்த்தனாரு, நிறைய பேர் சிவனை பார்த்திருக்கிறாங்க, எல்லாமே இந்த காட்சி. அதே மாதிரி இயேசுவை நான் பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இது எல்லாமே கடவுள் அவங்களுடைய பக்திக்கு அற்ப கால திருப்தி படுத்துறாரே தவிர, இதனால உங்களுடைய குணம் மாறாது, நோய் தீராது, பணக்கஷ்டம் தீராது. நீங்க இன்னும் பதில் கொடுக்கல. கடவுள் மனிதனிடம் ஏன் பேசவில்லை? ஏன் மனுஷனை வச்சு பேசுறாரு? ஏன் நேரடியா பொதுமக்களிடம் ஏன் பேசவில்லை? மக்கள் கிட்டதான் பிரதர் பேசுறாரு. நீங்க போகலன்னா அவர் என்ன பிரதர் பண்ண முடியும்? நீங்க கேக்குறது எப்படின்னா, இயேசு ஏன் மலையில உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்காரு, ஏன் எங்க கிட்ட வந்து பேசல? அவரு பேசுறாரு, நீங்க வந்து கேட்கல, அவ்வளவுதான். இல்ல இல்ல, இயேசு மனித வடிவுல வந்ததுனால மலையில தான் உட்கார்ந்து இருக்க முடியும். ராஜஸ்தான்காரர் மனித வடிவுல வந்தவர், ராஜஸ்தான்ல தான் உட்கார்ந்து இருக்க முடியும்.
முகமது வந்து மனித வடிவில இருக்கிறதுனால அவர் அங்கதான் உட்காந்து பேச முடியும். ஆனா காப்ரியல் தூதன் ஒரே டைம்ல எங்கும் பேச முடியும். நான் கேக்குற கேள்வி என்னன்னா, மனித வடிவில் கடவுள் ஏன் வர வேண்டும்? இப்படி ஏன் மனித வடிவில் வந்த, அதாவது மனித வடிவில வந்து பேசினாதானே பிரதர் நமக்கு புரியும். ஆடு மாடு ரூபத்துல வந்து பேசினா எப்படி? நான் கேக்குறேன், நான் கேக்குறேன், எப்படி ஒரு அந்த ராஜஸ்தான் காரர்கிட்ட கடவுள் நேரடியா பேசுவாரோ அதே மாதிரி ஏங்கிட்ட கடவுள் பேசாத காரணம் என்ன? சரி, அவரு அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஏன் இயேசு உடம்பை மட்டும் கிறிஸ்து எடுத்தாரோ அதே காரணம் தான். ஏன்னா இந்த வயோதிகர் இருக்கிறாரு இல்லையா, அந்த ஒரு பிரம்மான்னு சொல்றோம் இல்லையா, ஆதாமு, ஏன் அவர் உடம்புல சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் தான் சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தவர், மறுஜென்மம் எடுத்து எடுத்து கடைசியில ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறார். ஏதாவது எனக்கு என் மண்டையில ஏறாது ஒரு கதையை சொன்னா உண்மையிலேயே நான் ஏத்துக்க மாட்டேன். சரிங்க பிரதர், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் முடிக்கல பிரதர், அடுத்த லைன் சொல்லித்தான் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப அவர் உடம்புல வந்து நீதான் கிருஷ்ணராக இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணராக இருந்தன்ற விஷயத்த கிருஷ்ணர் உடம்புல வந்து தானே சொல்ல முடியும், என் உடம்புல வந்தா சொல்ல முடியும்? புரியுதா உங்களுக்கு? அதை விட இன்னொரு ரகசியம் சொல்றாரு, இந்த 5000 வருட காலச்சக்கத்துல என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும்ன்றாரு. ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, இதே 10ஆம் தேதி 2024 ஒவ்வொரு 5000 வருடத்திலும் நீங்களும் நானும் இதே தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நிச்சயிக்கப்பட்டது எல்லாமேன்ற இது அவ்வளவுத்தையும் நான் நம்ப முடியாது. ஏன்னா எனக்கு புரியுற மாதிரி, எனக்கு இப்ப புரியுற மாதிரி நீங்க இதுவரைக்கும் ஒண்ணுமே பேசல. ஏன் கடவுள் என்னிடம் பேசவில்லை என்று கேட்ட கேள்விக்கு உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியவில்லை? என்கிட்ட கூட தான் பிரதர் பேசல. கொஞ்ச நேரத்துக்கு நீ தான் சொன்னீங்க பேசிட்டு இருக்காரு. இல்ல பிரதர், ஒருத்தர் உடம்புல பேசுறாரு, போய் கேட்டுட்டு வந்துட வேண்டியதுதான். என்கிட்ட வந்து டைரக்டா பேசல, ஒருத்தர் மூலமா பேசுறாரு. இப்ப இயேசு மூலமா தான் கிறிஸ்து பேசுறாரு. ஏன் பேசலன்னா பதில் சொல்ல முடியாது, உங்களால பதில் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. சரி, தெரியலன்னு சொன்னா நீங்க திருப்தி ஆயிடுவீங்க. சரவணகுமார், தட் இஸ் சரவணகுமார். சரி ஓகே பிரதர், தெரியலன்னு நான் சொல்றதா உங்களை திருப்தி படுத்தணும்னா தெரியல பிரதர், ஓகேவா? இல்ல நீ சொல்லவே இல்லையா. அதாவது எனக்கு தெரியலன்றத விட உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி. ஜாதின்னு ஒண்ணு, ஜாதி பாக்குறது தப்புப்பா, அடுத்தவன நீ வந்து அந்த ஜாதின்னு டிஃபரன்சியேஷனே பண்ணாத, ஜாதின்னு டிஃபரன்சியேஷனே பண்ணாதப்பா அப்படின்ற வார்த்தைய சரவணகுமாரால சொல்ல முடியாது. ஒதுக்கிடுவாங்க யாரு? இந்துத்துவத்தினுடைய, சனாதனத்தினுடைய, இந்துத்துவத்தினுடைய அடிநாதமே சாதி. அதை விட்டு ஒண்ணும் எந்த பிரம்மகுமாரியோ, பிரம்மகுமாரனோ, இல்ல சிவகுமாரனோ, இல்ல எந்த கடவுளும் காப்பாற்ற முடியல. சரி ஓகே பிரதர், நீங்க இந்து மதத்து, நான் இந்து நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஜாதின்னு இல்ல பிரதர், ஜாதியை மட்டும் வச்சு ஒடுக்கல, பணத்தை வச்சு ஒடுக்கிறாங்க, நிறத்தை வச்சு ஒடுக்கிறாங்க. புறக்கணிப்பதை தவறு என்று, சக மனிதனை ஜாதி அடிப்படையில் புறக்கணிப்பது ஜாதி அடிப்படையில. ஓகே பிரதர், ஜாதி அடிப்படையில ஒடுக்கறத மட்டும்தான் நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களா? பணத்தின் அடிப்படையில ஒடுக்கறதோ, நிறத்தின் அடிப்படையில ஒடுக்கறதோ தப்புன்னு நீங்க நினைக்கலையா? ஜாதியின் அடிப்படையினால பிரிவினை இருக்கிறது மட்டும்தான் தப்புன்னு சொல்றீங்களா? அல்லது பணத்தின் அடிப்படையில எஜமானன் முதலாளிய ஒடுக்க, முதலாளி எஜமானன்? ஒரு 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 ஏழை பணக்காரனாக மாற முடியும். நான் திரும்பவும் முன்னாடி சொல்றத நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு ஏழை பணக்காரனாக மாற முடியும். அவனை திட்டி மண்டையில கொட்டி நல்லா படிடான்னு சொல்லி அவனை படிக்க வச்சு மேல கொண்டு வரலாம். அப்படி எத்தனையோ பேர் இப்ப நானே இப்ப சாதியத்துக்கு அகன்ஸ்டா பிரசங்கம் பண்ணி எவ்வளவோ பேர் சாதியை விட்டுட்டாங்க. கண்டிப்பா பிரதர், அது உங்க திறமை, கடவுள் உங்களுடைய நடிப்பு. கேள்வி என்னன்னா பிரதர், எத்தனையோ பிராமணர்கள் சாதி பார்க்காம கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ இந்த உடம்பு பிடிபிடிக்கக்கூடிய நாடார்கள் எத்தனையோ பேர் சாதியை விட்டுட்டாங்க. காரணம் நம்முடைய உரை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, அவன் ஒருத்தனை மாற மாட்டான், இந்த ஜென்மத்துல அவன் அப்படிதான் இருப்பான். நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன் பிரதர். இப்ப இங்க மறுமணம் நடந்த அத்தனைக்கும் நீங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அந்த கலப்பு திருமணம் நடந்த அத்தனைக்கும் நீங்க தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய உரையை கேட்டு மாறியவர்கள் எல்லாம் மாறியதற்கு காரணம் நான் தான். அதுக்கு இறைவன் என்னை பயன்படுத்தினார். ஓகே, ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா,
அவன் வந்து காமத்தினால அடிமையாகி வேற ஜாதியில போய் கல்யாணம் பண்றான்னு நான் நினைக்கிறேன். இல்ல ஒரே ஜாதியில வந்து அடிமையா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்றவனுக்கு காம உணர்வு இருக்காதா பிரதர்? அதுவும் அடிமைதான். இது அதை விட அதிகம். ஏன்னா இதனால அவனுக்கு பிரச்சனை வரும் தெரிஞ்சு. பிரதர் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் கேட்ட கேள்வி ரெண்டு 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 கேள்வி. ஒண்ணு, கடவுள் நேரடியாக என்னிடம் பேச முடியாதான்னு கேட்டேன், பதில் சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், ஜாதி தேவையில்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? தேவையில்லை. நீங்க என்கிட்ட சொல்றீங்க ஜாதி தேவையில்லைன்னு, என்கிட்ட சொல்றீங்க. ஆனா உங்களால ஜாதின்னு ஒண்ணு நம்ம கடைபிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. யாரு எந்த வேலையும் செய்யலாம். எந்த இருக்கு இல்ல இல்ல, நான் கேக்குறது பிராக்டிக்கல் இருக்குதுங்கிறது இருக்கட்டுமே பிரதர். பிரதர் ஒரு நிமிஷம், நீங்க தான் உங்க வாயால தான் சொன்னீங்க ஆரம்பத்துல, யாரும் ஜாதியால பாதிக்கப்படவே இல்லையே அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஆணவ படுகொலைகள் ஆயிரக்கணக்கில் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா பிரதர்? எதனால கொல்லப்பட்டாங்க பிரதர்? சாமி என்ன விட்டுருங்க, சாமி இதோட விட்டுருங்க. உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறது, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் கிறிஸ்தவம் வளர்கிறது, இஸ்லாம் வளர்கிறது, பௌத்தம் வளர்கிறது. ஏன் தெரியுமா? இவங்கள் ஏன் கொல்லப்பட்டார்கள்? பூர்வ ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க இல்லையா? நான் என்ன சொன்னேன், பூர்வ ஜென்மம் வெங்காயம் புண்ணாக்குன்னு ஒன்னும் கிடையாது. I don't believe that. சரி ஓகே பிரதர், பிரச்சனை இல்ல. நீங்க நிகழ்காலத்தை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நாங்க மூன்று காலம் நான் பிறந்ததுக்கு காரணம் ஆரியர்கள் கொண்டு வந்த இந்த இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வரலாறு அதுதான் சொல்லுது. சரி ஓகே பிரதர், வரலாறு என்ன சொல்லுது? இல்ல பிரதர், மனிதர்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு ஆள் சொல்லக்கூடிய கொள்கையை அப்படியே உள்வாங்கி நீங்க பேசுறீங்க. நம்பர் ஒன், கடவுள் நேரடியாக என்னிடம் ஏன் பேசக்கூடாது என்ற கேள்விக்கு தாங்கள் பதில் சொல்லவில்லை. சரி, இப்ப நீங்க என்ன சொன்னா கடவுள் என்ன பண்ணா எங்க கிட்ட பேசுறது கடவுள் நீங்க ஒத்துக்குவீங்க? பிரதர், நான் சாதாரணமா உட்கார்ந்து இருக்கேன், என்னுடைய ஐம்புலன்கள் இருக்குது இல்ல பிரதர்? எனக்கு என் காது இருக்குது, என் காது வழியா அவர் பேசலாம். நான் உட்கார்ந்து இருக்கும் போது காது வழியா பேசலாம். சரி, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்தா நீங்க ஒத்துக்குவீங்க அப்படிதான்? இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆடியோவோ அல்லது ஒரு சொப்பனமோ அல்லது ஒரு விஷுவலோ ஒரு விஷுவல் வீடியோவோ எங்கேயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரதர். நீங்க வந்து நீங்க என்கிட்ட கூட சொல்ல தேவையில்ல, பப்ளிக்கா கூட சொல்ல தேவையில்ல. கடவுளுடைய குழந்தை தான் நீங்களும், மிக அற்புதமான குழந்தை. அதனால கடவுள்கிட்டயே இந்த பி கே சரவணகுமார் சொன்னது உண்மையிலே கடவுள் சொன்ன ஞானம் தான்னா, நீ என்ன ஏதாவது நீங்க ஏதாவது ஒன்னு நினைச்சு இதை பண்ணுங்க நான் நம்புறேன்னு சொல்லுங்க. அங்க மோசஸ் கிட்ட சொன்னானுங்களே, இது கடவுள் பேசுறேன்னா உடனே பூமி பிளந்து உள்ள போகட்டும். அந்த மாதிரி எது வேணாலும் கேட்டுக்கோங்க. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கடவுள் மனிதனிடம் ஏன் பேசுவதில்லைன்னு கேட்ட கேள்விய நீங்க என்கிட்ட கேட்டிருந்தா நான் சூப்பரா பதில் சொல்லியிருப்பேன். புரிஞ்சுட்டீங்களா? ஏன் பேசுறது இல்ல அப்படின்னா, பரிசுத்தமான நான் தூய்மையான இதயத்தோடு வாழ்கிறேன் என்ற ஒரு மனசாட்சியோடு இருக்கிறவர்களிடம் பரிசுத்த இதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் போட்டிருக்கு. அவன் கடவுளை பார்க்க கூட முடியும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நாம் தூய்மையான இதயம் உடையவர்களாக அவரிடம் அவருடைய சத்தத்தை கேட்கும் அளவுக்கு நாம் தூய்மையான அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தூய்மையான இதயம் உடையவர்களாக மாறும்போது அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரிதான், அவரை அவருக்கு ஆண்டவர் பேசுவார். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன்ஸா மாறினவங்க பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் தான். முன்னாள் தாழ்த்தப்பட்டவர்களும், முன்னாள் பார்த்தாலே தீர்த்து என்று ஒடுக்கப்பட்டவர்களும், இந்நாள் ஒடுக்கப்பட்டவர்களும், முன்னாள் ஒடுக்கப்பட்டவர்களும் இந்நாள் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் இருக்கிறாங்க மெஜாரிட்டி. முன்னாள் பிராமணர்களை வைத்து கூட செய்ய முடியாத அதிசயமான காரியங்களை கத்தர் யாரை வைத்து செய்கிறார் என்றால், இந்த பூர்வ ஜென்ம பாவம் எல்லாம் ஒடுக்கப்பட்டு கிடந்த மக்கள் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்து அபரிமிதமான அற்புதங்கள் அடையாளங்களோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைச்சா தூக்கம் வராத ஆன்மாக்களுக்கு தூக்கம் வருது, நோய்கள் சுகமாகுது, குடும்பங்கள் பிரிஞ்சு போன குடும்பங்கள் ஒண்ணு சேருது. அவங்க எவ்வளவு பெரிய மாற்றங்கள், குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க குடிக்க விட்டுட்டான், அப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் வர்றதுக்கு காரணமா இருக்கிறது அந்த முன்னாள் ஒடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு அவங்க விடுதலையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு, நீங்க வந்து உங்களால உங்களுக்கு எப்படி என்னால எனக்குன்னு கொடுக்கப்பட்டதை விட்டு வெளியே வர முடியாதோ, அதே மாதிரி உங்களால உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்? நீங்க அதுதான் கரெக்ட் நம்பிட்டு இருக்கீங்க. அங்க ராஜஸ்தான்ல உட்கார்ந்து ஒரு ஆள் பேசிட்டு இருக்காருல்ல, அவரு பேசுறதுதான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ராஜஸ்தான்காரருக்கு விடுங்க, இயேசுவ விடுங்க, ஏன் உட்கார்ந்துகிட்டு கடவுளே நீ இருக்கிறியா என்கிட்ட பேசுங்க, ஏன் சொல்லக்கூடாது?
சொல்லுங்க பிரதர். ராஜஸ்தான் காரன நான் எதுக்குங்க நம்பணும்? நீ என்கிட்ட பேச கடவுளே, நீங்க அததான் பிரதர், நீங்க கடவுள் கிட்ட கேளுங்க. அப்படி கேட்கும் போது நீ ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க கிட்ட போ அப்படின்னு கடவுள் பேசுவார்னு சொல்றீங்களா? எனக்கு தெரியல அவர் உங்ககிட்ட என்ன பேசுவார். ஆனா நீங்க கேளுங்க, நீங்க கேளுங்க பிரதர். நான் என்ன சரவணா, புரியுது சரவணா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. சரி ஓகே, நம்ம ஐ திங்க் இதோட நிறுத்திக்கொள்ளலாம். எனக்கு எனக்கு தெரிஞ்சு நாம நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் இப்ப ஒரு எப்படி ஒரு கிறிஸ்தவ பெந்தகோஸ்தே பாஸ்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல தெரியாம நிப்பாரோ, அதே மாதிரி நானும் பைபிள்ல உள்ள எல்லாம் தெரியுமான்னு கேட்டா ரொம்ப விஷயம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடுவேன் ஆக்சுவலா. சரி, ஆனா உங்கள்கிட்ட உள்ள ப்ராப்ளம் என்னன்னா அவ்வளவுதான், ராஜஸ்தான்ல போய் நிக்குது. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர், ரொம்ப சந்தோஷம் சரவணா. ஓகே சரவணா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.